சொல்லில் அடங்கிடுமோ? பூமான் நபியின் புகழ் கூறும் இஸ்லாமிய கீதம் தந்த அன்பு மாணவர்கள் எம் எச் முகமது ஹம்மாத், எம் என் முகமது லசப் ஆகியோர்களுக்கு எமது இந்த விழா குழுவின் சார்பாகவும் இந்த மண்ணின் சார்பாகவும் நன்றி பூக்களை தூவிக்கொள்ள விரும்புகின்றோம். இந்த நேரத்திலே இஷா தொழுகைக்கு முன்னால் இந்த மண்ணுக்கு விறகை தந்திருக்கின்ற அக்கறை பற்று ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி டாக்டர் எம்ஏஎம் முஃபாரிஸ் தருகின்ற பாடல் ஒன்று இருந்தது. அதை இஷா தொழுகைக்கு பின்பாடு நீங்கள் போட வேண்டும் என்று எங்களுக்கு கண்ணத்துக்குரிய பள்ளிவாசனுடைய தலைவர் டாக்டர் அசீஸ் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த வகையிலே இந்த இஸ்லாமிய கீதத்தை வழங்குவதற்கு நாம் அன்போடு அழைப்பது டாக்டர் எம்ஏஎம் முஃபாரிஸ் எம்பிபிஎஸ் அவர்களை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த விழாவை மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் திறம்பட ஏற்பாடு செய்திருக்கின்ற ஏற்பாட்டு குழுவினருக்கும் இங்கே வீற்றிருக்கின்ற கண்ணியத்துக்குரிய தங்கள் அவர்களுக்கும் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஹஜா மொயினுதீன் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும் மற்றும் இலங்கையைச் சேர்ந்த எல்லா உலமாக்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய சலாம் உரித்தாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசக்கூடாது என்று நினைத்தேன், ஆனால் ஒரு சில வார்த்தையை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றேன். அதன் பின்னால் உங்களுடைய மனதிற்கு என்னுடைய ஆத்மாவிற்கு திருப்தியாக ஒரு பாடலை பாடலாம் என்று நினைக்கின்றேன். வஹதத்துல் வுஜூத் எங்கே பேசப்படுகிறதோ அங்கு பிரச்சனை எழாமல் இருக்காது. ஏனென்றால் வஹதத்துல் வுஜூத் பேசப்பட வேண்டிய ஒன்று அல்ல, அது உணரப்பட வேண்டிய ஒன்று. மன்சூர் ஹல்லாஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அனல் ஹக் என்ற வார்த்தையை சொன்னதற்காக கொலை செய்யப்பட்டார்கள் என்றால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொன்னான், ஹலக ஸமாவாத்தி வல் அர்த் பில் ஹக் என்று, படைப்புகள் எல்லாம் ஹக்கினுடைய வெளிப்பாடுகள் என்பதை படைப்பு உணர்வதுதான் படைப்பினுடைய நோக்கம். அதனை அந்த படைப்பு உணர்ந்து அனல் ஹக் என்று சொன்னால் அதில் என்ன தவறு இருக்கின்றது? அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறினார்களே, ஹலக் மன்ற ஆனி ஃபக்தர அல் ஹக்கு என்று, அல்லாவின் தூதரை கொலை செய்வீர்களா? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறவில்லையா, ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தின், இதனை விட வேறு ஏதும் இருக்கின்றதா? எனவே எங்களுடைய தலைப்பு அதுவல்ல. நாங்கள் வேறு ஏதோ ஒன்றை பேச வந்தோம். எங்கள் ஒரு இடத்தில் நாங்கள் எங்களை நிறுத்தி கொண்டோம். வஹாபிசம் என்கின்ற ஒன்று எங்களை எந்த அளவிற்கு தாக்கம் செலுத்தி இருக்கின்றது என்பதுதான் எங்களுடைய தலைப்பு. எங்கள் நாங்கள் பேசுகின்ற எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வின் தூதருடைய வெளிப்பாடாக மட்டுமே இருக்க முடியும் இஸ்லாத்தை பொறுத்தளவில். அந்த அல்லாஹ்வின் தூதரை அல்லாஹு தஆலா மாஹி என்று ஒரு சிறப்பு பெயர் சொல்லி அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கின்றான். குஃப்ரை ஒழிக்கக்கூடியவர், பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு கூட்டம்
முஷ்ரிக் என்று கூறியது. அதான் இங்கே உள்ள பிரச்சனை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கில் இருந்தார்கள். எவ்வளவு காலம்? ஒரு 14 வருடம். சஹாபாக்களுடன் சேர்த்து நபிப்பட்டம் கிடைத்ததன் பின்னால் முஷ்ரிக்காக இருந்தார்கள் என்று கூறியவர்களை என்னவென்று கூறுவது? அவர்களை என்னவென்று விழிப்பது? எதனை சொன்னாலும் தகும். அல்லாஹ்வின் தூதரை காஃபிர் முஷ்ரிக் என்றவனுக்கு மார்க்கத்தில் என்ன இடம்? எனவே நீங்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வஹாபிகள் நம்முடைய சகோதரர்கள், தாய்மார்கள், எங்களுடைய தந்தைமார்கள், நம்மளுடைய சகோதரிகள், மாமாக்கள், மச்சான்மார்கள், இவர்கள் தான். இந்த கொள்கையை உடையவர்கள் எதனை பேசுகின்றார்களோ அதற்கு மாற்றமாக விளங்கி பாருங்கள், இஸ்லாம் தெளிவாக விளங்கும். எனவே என்னுடைய இந்த பேச்சிற்கு நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக வைக்கின்றேன். யா ரசூலல்லாஹ், ஏனென்றால் யா ரசூலல்லாஹ் என்று எவன் கூறுகின்றான் அவன் முஷ்ரிக் என்று கூறுகின்றவர்கள் வஹாபிகள். நான் யா ரசூலல்லாஹ் என்று 1000 தடவை கூறுவேன். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு என்னுடைய நிறைவான சலாமும் என்னுடைய பணிவான சலவாத்தும் உங்களை சேர வேண்டும். ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா சையிதி யா ரசூலல்லாஹ், قلت خيلتي أدركني يا رسول الله. சன்மார்க்கம் தந்த நபி துன்மார்க்கம் வென்ற நபி சாத்வீக மெய்ஞான பெருமான் சன்மார்க்கம் தந்த நபி துன்மார்க்கம் வென்ற நபி சாத்வீக மெய்ஞான பெருமான் கண்ணோடு கண்ணாகி கல்புக்குள் நிறைவாகி கருணைக்கு பொருள் தந்த எம்மான் அவரின் கா கருணைக்கு அழுகின்றேன் இன்னாள் அவரின் கருணைக்கு அழுகின்றேன் இன்னாள் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு எங்கள் திருநபியிடம் போய் சொல்லு சலாம் சொல்லு கடல் காடு மலைப்பாலை கடக்கின்ற வேதம் கனிவாயின் இதழ் வீழ பெருமான் கடல் காடு மலைப்பாலை கடக்கின்ற வேதம் கனிவாயின் இதழ் வீழ பெருமான் கடல் போன்ற படை முன்னே உடை வாழை கரம் ஏந்தி படை கொண்டு பகை வென்ற எம்மான் அவரை காண துடிக்கின்றேன் இன்னாள் அவரை காண தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு எந்த திருநபியிடம் போய் சொல்லு சலாம் சொல்லு என்னாளும் அவர் நாமம் இயம்பாத கணம் ஏது இறையில் பாங்கோசை பெருமான் என்னாளும் அவர் நாமம் இயம்பாத கணம் ஏது இறையில் பாங்கோசை பெருமான் கை நகம் கண் தொட்டு கனிகின்ற சலவாத்தில் கஸ்தூரி மணம் கமழும் எம்மான் அவரை காண துடிக்கின்றேன் இன்னாள் அவரை காண
துடிக்கின்றேன் இன்னாள் தென்றல் காற்றை கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு எந்த திருநபியிடம் போய் சொல்லு சலாம் சொல்லு என் வாழ்வில் வந்த நபி என் பாதை தந்த நபி கனவொன்று நனவென்று காண்பேன் என் வாழ்வில் வந்த நபி என் பாதை தந்த நபி கனவொன்று நனவென்று காண்பேன் பகுத்தாலும் தொகுத்தாலும் வகுத்தாலும் பிரித்தாலும் அவன் அன்றி வேறில்லை என்பேன் அவனின் கருணைக்கு அளவில்லை என்பேன் அவனின் கருணைக்கு அளவில்லை என்பேன் தென்றல் காற்றை கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு எந்த திருநபியிடம் போய் சொல்லு சலாம் சொல்லு சலாம் சொல்லு 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 சலாம் சொல்லு. பாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு நம்மளுடைய உள்ளங்களை ஒரு கணம் அழைத்து சென்ற அக்கரையூர் ஈன்றெடுத்த நல்ல மகன் அக்கரை ஆதார வைத்தியர் சாலையிலே கிளம்பி பெறுகின்ற டாக்டர் எம் ஏ எம் முஃபாரிஸ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அகலு சுன்னத்து வல் ஜமாத் என்பது பல பழங்களின் கலவை, அதனை சுவைக்க ருசிக்க தெரிந்தவனுக்கு அதன் ஹக்கென்னும் உண்மை புரியும். உண்மையிலேயே இந்த மாபெரும் மகளிர் சுன்னத்து வல் ஜமாத் கொள்கை விளக்க எழுச்சி மகாநாடு எமது அகலு சுன்னத்து வல் ஜமாத் உலமா சபையினுடைய ஏற்பாட்டிலே கல்முனை வஹீதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல், கடற்கரை பள்ளிவாசல், நாகூர் ஆண்டகை தர்கா ஷெரீப் நம்பிக்கையாளர் சபை ஆகியோருடைய அனுசரணையுடன் வெகு விமரிசையாக நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நிகழ்விலே இவ்வளவு நேரமும் எதிர்பார்த்திருந்த விசேட சொற்பொழிவு பேருவளை சைனா போர்ட் ஷாதுலியா ஜமியத்துல் ஃபாசியத்து ஷாதுலியா பணிப்பாளர் கண்ணியத்துக்குரிய மௌலானா மௌலவி எம் ஜே எம் ஃபஸ்லான் ஜசூலி அஷ்ரஃபி யமனி பிஏ அவர்களினால் தற்பொழுது உரை நிகழ்த்தப்படும். الحمد لله رب العالمين الحمد لله المنفرد بذاته وصفاته وأسمائه وأفعاله الحمد لله الذي لا ند له ولا لد له ولا مماثل له الحمد لله الحمد لله الذي خلق الخلق بقدرته ومشيئته لولاه ما وجد شيء في المخلوقات والموجودات هو المكون هو الموجد أوجد الخلق ليعرفه أوجد الخلق ليعبده وعبده من اصطفاه سيدنا محمد صلى الله عليه وسلم أفضل عبد في العالم أفضل عبد في الوجود الذي ثبت حقيقة العبودية لله سبحانه وتعالى اللهم صل على من منهم شكت الأسرار الكامنة
في ذاته العليه ظهورا وانفلقت المنتبيه وانفلقت الانوار المنتبيه بسماء صفاته السنيه بدورا وفيه ارتقت الحقائق منه اليه وتنزلت علوم ادم به فيه عليه اللهم صل وسلم على عبدك سيدنا ونبينا وحبيبنا محمد صلى الله عليه وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وعلى اله وصحبه وسلم انما انا رحمه مهداه او كما قال عليه الصلاه والسلام يلا புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கும் வல்ல நாயன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகுக. அவன் தனித்தவன், இணைதுணை அற்றவன், அவனுக்கு ஒப்பாக யாருமே கிடையாது. அவன் ஒன்றில் சேர்ந்தவனும் அல்லை, ஒன்றில் இறங்கியவனும் அல்லை. அவன் இறங்குவதற்கும் சேருவதற்கும் தகுதியானது எதுவுமே இல்லை. அவன் தனித்தவன், லா இலாஹ இல்லல்லாஹ். அஹதியத்துக்கும் வாஹிதத்துக்கும், அஹதியத்தையும் வாஹிதத்தையும் தன்னுடைய சிஃபாத்தாக கொண்டவன் அல்லாஹ். அப்படியே அவனை ஈமான் கொண்டவனாக அவனுடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுடைய திரு தூதராகவும், அவனுடைய சிஃபாத்துகள் வெளியேறும் தரமாகவும், அவனுடைய உபூதியத்தில் பரிபூர்ணத்துவத்தை அடைந்த அல்லாஹுடைய அடியாராகவும் அபுதாகவும் இருக்கிறார்கள் என்று சாட்சி சொன்னவனாக, யா அல்லாஹ், அவர்கள் மீது உன்னுடைய சலவாத்தையும் சலாமையும் சொல்லி அருள்வாயாக என்று கூறியவனாக, இந்த பொறுமதியான அவையை, ஹக்கு உடத்து சொல்லப்பட வேண்டிய இந்த புனிதமான அவையை, இஸ்லாத்திலே முஸ்லீம்களுக்கு மத்தியில் வழிகேடுகளை திணித்திருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்திலே ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து சொல்லப்படக்கூடிய இந்த புனிதமான அவையை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஜலீல் பாகவி ஹஜ்ரத் அவர்களே, அதே போன்று இந்த புனிதமான மஜ்லிஸுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் இந்தியா மாநாட்டைச் சேர்ந்த எஸ் எம் மஷூர் தங்கள் வாப்பா அவர்களே, அதே போன்று இந்த அவைக்கு முன்னிலையாக அமர்ந்திருக்கும் டாக்டர் எஸ் எம் ஐ அசீஸ் அவர்களே, அதே போன்று இந்தியா தேசத்தில் மட்டுமல்ல தமிழ் பேசக்கூடிய உலகத்துக்கே இஸ்லாமிய தாவாவையும் அகலு சுன்னா வல் ஜமாஆ தசவுப்புடைய தாவாவை அழைத்து செல்லக்கூடிய, உலகளாவிய ரீதியில் குரல் கொடுக்கக்கூடிய ஹாஜா முஹியுத்தீன் ஹசரத் அவர்களே, அதே போன்று ஏனைய இந்திய உலமாக்களே, அதே போன்று மலேசியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய உலமாக்களே, அதே போன்று இங்கு பிரதம அதிதியாக வந்திருக்கக்கூடிய மௌலவி சில்மி நூரி ஹசரத் அவர்களே, அதே போன்று ஏனைய உலமாக்களே, அதே போன்று இங்கு நிகழ்ச்சிகள் நடத்திய இஸ்லாமிய சகோதரர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சந்தோஷம், பகிரங்கமாக வஹாபிகளுடைய கருத்துக்களை, வஹாபிகளுடைய வழிகேடுகளை பகிரங்கமாக சொல்லக்கூடிய ஒரு மேடை இடப்பட்டிருப்பது மனதுக்கு மிக சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. சில இடங்களுக்கு நாங்கள் செல்லும் போது ஆரம்பத்திலே சொல்லுவார்கள், நீங்க வந்தது சரி, இன்னென்ன சப்ஜெக்ட பேசிடவானாம் என்பாங்க. ஜும்மா தொடங்க முன்னுக்கே வாய்க்கு லொக்க போட்டுருவாங்க. அப்படியான காலத்தில் வஹாபிகளுடைய வழிகேட்டை தெளிவுபடுத்துவதற்கு அஞ்சாமல் இங்கு தலைப்பு தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து சந்தோஷத்துடன் ஆரம்பிக்கின்றேன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மதுஹப். மதுஹபே மகத்தான பாதை.
ஆம், உண்மைதான், மதுஹபுதான் மகத்தான பாதை. இன்று சில மனிதர்களுக்கு மதுஹபு என்றால் என்னவென்று தெரியாது, அதனால் மதுஹபை அவர்கள் எதிர்க்கிறார்கள். அவர்கள் ஒரு கட்டத்தில் மதுஹபை எதிர்க்கக்கூடிய அதே நேரத்தில் அவர்களுடைய ஒரு மதுஹபை எங்களுக்கு மத்தியில் திணிக்க முற்படுகிறார்கள். இதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். மதுஹபு என்றால் என்ன? மதுஹபு என்றால் அல்லாஹு சொன்ன, அல்லாஹுடைய தூதர் கண்மணி முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன இஸ்லாமிய சட்டதிட்டங்களை உரிய முறையில் அமுல்படுத்த தகுதியான முறையில் சட்டதிட்டங்களாக அமைத்து தந்த வழிக்கு பெயர்தான் மதுஹபு. அல்லாஹுடைய வார்த்தையை, அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தையை இன்னொருவர் எங்களுக்கு அமைத்து தர வேண்டுமா என்பதுதான் வகாபிகளுடைய அறிஞர்களுடைய கேள்வியாக இருந்தது. மடத்தனமான வகாபிகளுடையது அல்ல, பாமர வகாபிகளுடையது அல்ல, அவர்கள் எதை எதையோ உலர்த்துகிறார்கள். ஆனால் வகாபிகளுடைய அறிஞர்களுடைய கருத்து, அல்லாஹ் ரசூலுடைய கருத்தை இன்னொருத்தர் எங்களுக்கு சொல்லி தரணுமா, நாங்க அதை படிச்சு விளங்கி கொண்டா போதும் என்று சொல்றாங்க. இந்த ரெண்டுக்கும் பதிலாகத்தான் இன்றைய தலைப்பை எனக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும். கணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே சிந்திப்பீர்களேயானால் குர்ஆன் எல்லா மனிதருக்கும் இதுல நேர்வழி இருக்குது என்று சொல்லல. எல்லா மனிதர்களுக்கும் குர்ஆனை எடுத்து பார்த்தால் நேர்வழி கிடைக்கும் என்று குர்ஆன் சொல்லல. குர்ஆன் மாறாக எதை சொல்லுது? அவன் நாடியவரை இந்த குர்ஆனை கொண்டு நேர்வழி காட்டுவான், நாடியவரை வழிகேட்டுல போட்டுருவான். இப்படித்தான் குர்ஆன் சொல்லுது. யஹதி பிஹி மையஷா, அவன் நாடியவருக்கு இந்த குர்ஆனை கொண்டு நேர்வழியை கொடுப்பான். யுதில்லு பிஹி மையஷா, அவன் நாடியவருக்கு வழிகேட்ட கொடுப்பான். இப்படித்தான் குர்ஆன் சொல்லுது. நேர்வழி யாருக்கு கிடைக்கும்? ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன்ல நேர்வழி இருக்கும். எல்லாருக்கும் சொல்லல, வட்டியில பேணுதல் இல்ல, விபச்சாரத்தில் பேணதல் இல்ல, இவங்களுக்கு குர்ஆன்ல நேர்வழி இருக்கும் என்று குர்ஆன் சொல்லல. ஹுதல்லில் முத்தகீன், தக்குவாதாரிகளுக்கு தான் நேர்வழிக்கும். தக்குவாதாரி அல்லாதவர் குர்ஆன் ஆய்வு செய்ய போனால் அட முடிவு எப்படி தெரியுமா வந்திருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல பண்டிட இறைச்சத்தான் சொல்லி இருக்குது, அதனால குடலை சாப்பிடலாம், இப்படித்தான் முடிவெடுப்பாங்க. நேர்வழி கிடைக்காதவர்கள் குர்ஆனை ஆய்வு செய்ய போனால் அவங்களுக்கு எப்படி தெரியுமா முடிவு வரும்? விபரீதமான முடிவு வரும். இன்னை நீங்க பாக்குறீங்களா இல்லையா? பண்டிட இறைச்சி மட்டும்தான் குர்ஆன்ல ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்குது, லஹ்முல் ஹின்ஜீர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்குது, மற்ற பகுதி ஹராம் இல்லை என்று சொன்னவங்க இந்த சமூகத்தில் வஹாபிகள். அது மட்டுமல்ல, புதுசாக சவுதியில கிட்டத்தட்ட இப்ப ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ள வந்த ஒரு ஃபத்வா உங்களுக்கு தெரியும், உலமாக்களுக்கு தெரியும். அங்க என்ன செஞ்சாங்க? பெண்கள் கார் ஓட்டுவதை தடை செஞ்சாங்க. எங்களுக்கு பிதியாதுக்காரன்றாங்க அகலு சுன்னாவை பார்த்து. அவங்க தான் புதிய புதிய சட்டத்தை உருவாக்குவாங்க. குர்ஆன் அது இதுல இல்லாத சட்டம். பெண்களுக்கு கார் ஓட்டலாமா, டிரைவிங் பண்ணலாமான்னா ஏழும் இஸ்லாமிய சட்டப்படி தடை இல்லை. அவங்க தடுத்தாங்க. தடுத்துட்டு என்ன செஞ்சாங்க? டிரைவர் ஒன்றை போட்டு போலாம். இப்ப கேள்வி வருது, டிரைவர் வந்து மஹ்ரம் இல்லை, ஒரு அஜ்னபியோட தனிய காருக்குள்ள ஈச்சலாமா ஒரு பெண்ணுக்கு? இப்ப இவங்கட அறிவால இவங்க இப்ப ஆய்வு செய்தாங்க, அஜ்னபி இல்லையா பிரச்சனை, மஹ்ரமிய தாக்கிருவோமே, எப்படி மஹ்ரமிய தாக்கலாம்? அந்த பெண்ணிடத்துல அந்த அந்நிய டிரைவர் பால் அருந்திட்டால் மஹ்ரம் ஆகிரும். எப்படி ஃபத்வா? இந்த ஃபத்வா உலகக்கு யாரு கொடுத்தாங்க? இஸ்லாமிய வரலாறு 1400 வருடங்களை தாண்டிய வரலாற்றில் இல்லாத இந்த பத்துவா இந்த சமூகத்துக்கு வஹாபிகளால் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. இதுதான் குர்ஆன் சொல்லுது, ஹுதல்லில் முத்தகீன், தக்குவாதாரிகளுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். அலிஃப் லாம் மீம், ஜாலிக்கல் கிதாப், இந்த வேதம், லா ரைப ஃபீ, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹுதல்லில் முத்தகீன், தக்குவாதாரிகளுக்கு இது நேர்வழி காட்டும், நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கும். தக்குவா அல்லாதவர்கள் கையடிச்சால் நான் மேற்சொன்னது போன்ற ஃபத்வாக்கள் வெளிவரும். இதுதான் நடந்திருக்குது. எங்களோட சமூகத்தில் இருக்கிற தாய்மார்கள் சகோதரிகள்கிட்ட
எங்களோட இரத்த சொந்தம் இல்லாதவர்கள் யாராவது எந்த ஹக்கும் இல்லாம தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு அனுமதிக்கிற ஒரு ஃபத்வா வெளியாகும் என்றா இது முத்தகின் வருமா? மன்னிச்சுக்கோங்க, வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக இருந்தால். ஏன் சொல்றா, இப்பத்த காலத்துல இப்படித்தான் மதுகபை விளங்கப்படுத்தணும். முன்னைய காலத்துல மதுகபு, நாலு மதுகபு, அந்த இமாம் இந்த சட்டத்தை எந்த ஆதாரப்படி எடுத்தாரு, இந்த இமாம் எப்படி எடுத்தார் என்று சொன்னது ஒரு காலம். இப்ப இவங்கட அசிங்கங்களை முன் வச்சா தான் இப்பத்து புத்திக்கு விளங்கும். எங்கட அறிஞர்களை குறை சொன்னாங்க, அவங்க அவங்க கித்தாபுகள்ல ஆபாசம் பேசி என்று சொன்னவங்க இன்று ஆபாசத்தில் மூழ்கடிக்கப்பட்டு அவங்கட இயக்கத்தினர்களாலே புறக்கணிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஹைர், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் தக்வாதாரிகளுக்கு நேர் வழிகாட்டும். இந்த தக்வாதாரிகள் யாரு? அப்ப நேர்வழி குர்ஆன் சொல்லது தக்வாதாரிகளுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்றால் தக்வாதாரிகளிடம் இருந்துதான் இந்த குர்ஆன் விளங்கணும். ஃபஸ்அலூ அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஆலமூன். நீங்க அறியாதவர்களாக இருந்தால் திக்ருடையவர்களிடத்திலே போய் கேளுங்கள், அறிஞர்களிடத்திலே போய் கேளுங்கள் என்று குர்ஆன் சொல்லும் போது அறிவாளிகளிடத்திலே போய் கேளுங்க உடனடியா சொல்லல. அதுல திக்ர், திக்ருடையவர்கள்ட்ட போய் கேளுங்க. திக்ர் இருந்தால் ஃபிக்ர் வரும், அவங்களோட உள்ளம் தூய்மையாகும், அவங்க அல்லாஹ்வோட நெருக்கத்தை அடைவாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க என்று மகான்களின் பக்கம் வழிகாட்டியது குர்ஆன். மட்டுமல்ல, குர்ஆன் சொல்லுது நீங்க முத்தகிங்கள்ட்ட குர்ஆனை எடுங்க, மட்டுமல்ல திக்ருடையவர்கள்ட்ட போய் குர்ஆனை எடுங்க. ரெண்டாவது, இன்னொன்று, கண்டவர்களுக்கெல்லாம் மார்க்கம் செய்ய கேளாது. நான் சொல்ற விடயங்கள் பின்னால தொடராக வரும்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். கண்டவர்களுக்கெல்லாம் மார்க்க தாவா கொடுக்க இயலாது. இன்னைக்கு நிறைய பேர் வர்றாங்க, நாங்க தாயிகள், நாங்க அல்லாஹ்வோட பாதையில அழைக்கிறோம். நிறைய பேர் வர்றாங்க, ஒரு சீடிய பார்த்துட்டு பத்துவா கொடுக்கிறவங்க பயம் பண்ணுவாங்க, யாராலும் புத்தகத்தை பார்த்துட்டு பயம் பண்ணுவாங்க. ஆனா குர்ஆன் சொல்லுது தாவாவுக்கு தகுதியானவங்க இவங்க அல்ல. யா ஐயுஹன் நபியு, நபியே நாயகமே, இன்னா அர்சல்னா, உங்களை நாங்க அனுப்பினோம், உங்களை நாங்க அனுப்பினோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை ஏற்றால் எங்களை ஏற்கிறாரு, உங்களுக்கு வழிபட்டால் எங்களுக்கு வழிபடுறாரு, உங்களை நோவித்தா எங்களை நோவிக்கிறாரு. நீங்க பிடித்தால் எங்கட சக்தி, நீங்க எரிந்தா எங்கட சக்தி என்று சொன்ன அல்லாஹ் எப்படி சொல்றான், இன்னா அர்சல்னாக்க ஷாஹிதன் வ முபஷிரன் வ நதீரா, அதுக்கு பிறகு வ தாஇயன் இலல்லாஹி பிஇذ்னிஹி வ சிராஜம் முனீரா. வ தாஇயன் இலல்லாஹ், அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடியவராக அல்லாஹ் உங்களை அனுப்பி இருக்கிறான். முடிக்கல்ல சொல்ற, வதாஇயன் இலல்லாஹி பிஇذ்னிஹி, அவனுடைய உத்தரவை கொண்டு அவன் பக்கம் அழைக்கக்கூடியவராக உங்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். அல்லாஹ்வோட உத்தரவு, நபியே நீங்க போய் அவங்களை அழைச்சிக்கிட்டு வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கூட சுயமாக அழைக்கல்ல, உத்தரவு. வதாஇயன் இலல்லாஹி பிஇذ்னி, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு போய் அல்லாஹ்வோட மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் அலையுங்க. இன்றைக்கு வாரவங்க எல்லாட்டையும் உத்தரவு இருக்குதா? அதனாலதான் நீங்க போய் பாருங்க, அகலு சுன்னாவை போதிக்கக்கூடிய ஒவ்வொரு ஷேகுமார்களும் ஒவ்வொரு தரீக்காக்களும் ஹக்கான தரீக்காவாக இருந்தால் அவங்கள்ட்ட அல்லாஹுடைய தூதர் வரைக்கும் சங்கிலி தொடர் இருக்கும். என்ன ஷேக் யாரு, நான் யார்ட்ட படிச்ச இன்ன ஷேகிட்ட, அந்த ஷேக் யார்ட்ட படித்தாரு இன்ன ஷேகிட்ட, அவரு யாருட்ட என்று தாபிஈ வரைக்கும் போய் அவரோட சஹாபிய சொல்லுவாரு. சஹாபி கடைசியா போய் அலி ரதியல்லாஹு போய் சொல்லுவாரு, அலி ரதியல்லாஹு படிச்ச அவங்க சொல்லுவாங்க, நான் ஏண்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட படிச்ச. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ரப்புல் இஸ்ஸா அல்லாஹ் சொல்லி தந்தார். இதுதான் சிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதை. இந்த பாதையில தான் தாவா வரணும். இந்த பாதையில வராத தாவாக்கள் இஸ்லாத்தில் தாவாவாக கவனிக்கப்பட மாட்டாது. தாஇயன் இலல்லாஹி பிஇذ்னி. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட எல்லா சஹாபாக்களுக்கும் நினைச்ச மூப்புல அவங்க மார்க்கம் செய்யத்துக்கு போகல.
சரி நான் இஸ்லாத்தை ஏற்றுட்டேன், நபியே உங்கள்ட்ட மார்க்கத்தை படிச்சிட்டேன் என்று எல்லாரும் பிரிஞ்சு போகல. அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புறாங்க, முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கவர்னராக யமனுக்கு அனுப்பினாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு மதீனால ஹதீஸ் பாடம் நடப்பிச்சு வச்சாங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அஹ்லு ஸுஃபாவை சார்ந்தவர். எல்லாரையும் அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவு கொடுத்து கொடுத்து அனுப்புறாங்க. அதனாலதான் இஸ்லாமிய உலகத்துல தாவா நிரூபணமானது, பிரதிபலித்தது, பிரயோஜனம் கொடுத்தது. இன்றைக்கு நினைச்சவங்க எல்லாம் யாரு உத்தரவு கொடுக்கிறவும் இல்ல, யார்கிட்ட படிச்சனும் இல்ல, படிச்ச ஷேகுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் வரைக்கும் சங்கிலி தொடர் இருக்குதா இல்லையா என்பது இல்ல. கண்டவங்க எல்லாம் மார்க்கத்துல புது புது கருத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க. சிந்திக்க வேணும் கண்ணியத்துக்குரியவர்களே. இதைத்தான் அறிஞர்கள் பேணி வந்தாங்க. அதனாலதான் மதுகப்புகள் நான்கு என்று சுருக்கப்பட்டது. அதனாலதான் எண்ணிக்கைக்கு உட்பட்ட அளவில் தரீக்காக்கள் மட்டுப்படுத்தப்பட்டது. இன்று நவீன கொள்கைக்காரர் சொல்றாங்க எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் என்று. இதை ஏத்துக்கொள்ள இயலுமா? இங்க பல டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு இன்டர்நெட்ல கூகுள்ல போய் சில மெடிசின்களை தேடி பார்த்துட்டு எனக்கு என்ன நோய்க்கு மருந்து கொடுக்க இயலுமா? அதுக்கே நாங்க முற்படுறோம்ல பயம். எங்கேயாலும் குடிக்கிற மருந்து சைட் எஃபெக்ட்ஸ்கள் வந்துருமோ, தரக்கூடிய மருந்துக்கு சமநில பேணப்படாம போயிருமோ, உயிர் போகும்னு பயப்படுற, அதை விட பயப்படுங்க. குர்ஆனுடைய கலைகள் தெரியாமல் குர்ஆனை படிக்குமாறு உங்களுக்கு ஏவக்கூடிய முட்டாள்களை, கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை சொல்ல வர்றா? உத்தரவு இருக்கணும். அதனாலதான் தரையிக்காக்கள்ல சில்சிலா பேணப்படுது. அதனாலதான் படிச்சு கொடுக்கும் போது மதரசாக்கள்ல அகல சுன்னா வல் ஜமாஆவுடைய மதரசாக்களை போய் பாருங்க. இன்றைக்கு பேர் போடுறாங்க மதரசா இப்னு உமர், இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்ல கூட அவனுக்கு வாய் வரல. தொடங்கி போட்டு அரபு தெரிஞ்சவர்கள் பாடம் நடத்துறாங்க. இப்படி எல்லாம் எங்களுக்கு படிச்சு தந்தது அகல சுன்னா வல் ஜமாஆவுடைய மதரசாக்கள்ல சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்கப்பட்டது, சனது கொடுக்கப்படுது. ஒரு கிதாபை ஓதினால் அந்த கிதாபை ஓதி தந்த உஸ்தாத், இதை எனக்கு ஏந்த உஸ்தாத் இன்ன ஷேக் இப்படி ஓதி தந்தாரு, எனட்ட அந்த அடிப்படையில் இந்த புள்ள படிச்சிருக்கிறாரு, இவர் படிச்சு நல்லா விளங்கியிருக்கிறாரு, இவர் பாடம் நடத்துவதற்கு தகுதி என்று சொல்லி அவங்க சனது கொடுப்பாங்க. சனது என்ன? கிதாபை எழுதின இமாம் இருந்து அவருடைய மாணவர் எப்படி படிச்சாரோ, அவருடைய மாணவர் எப்படி படிச்சு கொடுத்தாரோ, அதுக்கு பின்னால வந்தவங்க எப்படி அந்த இல்மை எடுத்தாங்களோ என்று அந்த தொடராக வந்து சேருவதுதான் சனது. இதுதான் அகல சுன்னா வல் ஜமாஆவுடைய மதரசாக்கள்ல போதிக்கப்பட்டுச்சு. சனது கொடுக்கப்பட்டு உலமாக்கள் அனுப்பப்பட்டுச்சு. இன்றைக்கு என்னன்னு சொன்னா சர்டிபிகேட் ஆயிடுச்சு. தலப்பை கட்டுவதற்கு அனுமதி இல்லாதவங்க தலப்பை கட்டினாங்க, மார்க்கம் பேசுறதுக்கு அனுமதி இல்லாதவங்க மார்க்கம் பேசினாங்க. அவருடைய விளைவு முன்னோர்களை காப்பிராக்கினாங்க. அறிஞர்களை தேவையில்லை என்றாங்க. ஏன்? அவங்களோட குறைய மறைச்சதுக்கு. அட்ரஸ் இல்லாம வந்தவங்க, கூப்பிடாம வந்த விருந்தாளிக, அது போன்றவர்கள் மார்க்கத்துக்குள்ள வீழ்ந்து விளையாடினதுதான் ஃபித்னாக்களாக மாறியது. இதனுடைய ஆரம்பம் இஸ்லாத்துல சமீப காலம்தான். ஆனா குர்ஆன் சொல்லுது ஹுதல்லில் முத்தகீன், இந்த குர்ஆன் முத்தகீங்களுக்கு நேர்வழி காட்டும். அப்படி என்றால் குர்ஆனை முத்தகீங்கள் இருந்து எடுங்க. முத்தகீங்களுடைய வழியில வந்ததுதான் மதுஹபுகள். இன்னைக்கு இதுக்கு முன்னாலே சொல்லப்பட்டுச்சு, இப்னு தைமியா பல ஃபித்னாக்களை சமூகத்தில் கிதாபு எழுத்துருவில் எழுதின ஒருவர். இவர் எப்போ பிறந்தவர்? இந்த இப்னு தைமியா பிறந்தது ஹிஜ்ரி 661ல். ஹிஜ்ரி 661, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து 600 வருஷத்துக்கு பிறகுதான் இப்னு தைமியா வந்து மதுஹபுகளுக்கு மாற்றமாக, அகலு சுன்னாவுக்கு மாற்றமாக பத்துவா கொடுத்தார். அப்துல் வஹாபு நஜதி தோண்டியது ஹிஜ்ரி 1115ல், ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால. இவர் அல்லாஹ்வுக்கு ஒப்பாக்கினது, அதாவது அகீதாவுடைய விடயங்கள்ல குளறுபடிகளை ஏற்படுத்தினவர். இவரையா நாங்க முத்தகீங்கள் என்று ஏற்றுக்கொள்ள சொல்றீங்க? நம்ம சொல்ற மதுஹபுடைய இமாம்கள் அவங்கள அல்ல. நான் சொல்றேன்னா இந்த மெதட்ல சொன்னா அவங்க புத்திக்கு லேசா விளங்கும் என்று சொல்றதற்காக வேண்டித்தான் இப்படி சொல்ற கண்ணியத்துக்குரியவர்களே. மதுகப் என்று சொல்லப்படக்கூடியவங்க, சூபியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்க, இவங்க இப்ப இப்படி வந்தவங்க அல்ல.
அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல வாஜிபு சுன்னத்து என்றொண்டிக்கல. இந்த வாஜிப் என்ற பெயரு சுன்னத் என்ற பெயரு இந்த லேபிள் குத்திப்பட்டிருக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விடயத்தை சொல்லுவாங்க, சஹாபாக்கு எடுத்து நடப்பாங்க. அதுல சல்லல்லாஹு சில வேலை எடுத்து நடப்பாங்க, சில விஷயங்களை சில வேலை செய்வாங்க, சில வேலை செய்யாமலும் இருந்திருக்கிறாங்க. இதை சஹாபாக்கு இப்படித்தான் செய்வாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டினியூவாக விடாம தவறாம கட்டாயமாக செய்ததை கட்டாயமாக செய்வாங்க. கட்டாயமாக வலியுறுத்தப்படாமல் வலியுறுத்தப்பட்டவைகளை அதுபடியே செய்வாங்க. இப்படியான ஒரு வலமேல தான் இருந்துச்சு. இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வலமைக்கு பெயர் சூட்டினாங்க. இதை ஒரு கோட்பாடாக்கினாங்க, இதை ஒரு சட்ட கலையாக ஆக்கினாங்க, இதற்கு நியதிகளை உருவாக்கினாங்க. ஒரு நைட்டில் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்தபோது அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்வுக்கு சரியான சந்தோஷம், ஏன்னா ஷேக் என்ன வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவங்களோட மகள் அவங்க ஒரே கேட்பாங்க, அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ்ட்ட இந்த ஷாஃபி இமாம்ன்றது யாரு வாப்பா? சொன்னாங்க, ஏன் கேட்குறீங்க? நீங்களே பெரிய இமாம், நீங்க எப்ப பார்த்தாலும் ஷாஃபி இமாமுக்கு துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களே. நான் ஒவ்வொரு தொழுகையில கேட்கிறேன், நீங்க ஷாஃபி இமாமுக்கு துவா கேட்கறீங்க தொழுகைக்கு பின்னால. அவர் யாரு? சொன்னாங்க, உலகத்துக்கு சூரியனை போல, அறிவுக்கு அவர் ஒரு மேதை. இந்த ஷாஃபி இமாம் வீட்டுக்கு வருது. அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மகள் பார்க்கிறா, இந்த ஷாஃபி இமாமோட விசேஷத்தை பார்க்கணும். என்ன செய்தாங்க, இரவுல ஷாஃபி இமாம் அவங்களோட வீட்டுல தூங்கத்துக்கு விட்டா, அவங்களோட மகள் பார்க்கிற இவருடைய விசேஷமான இபாதத்து என்ன? தஹஜ்ஜுதுல அவர்கள் இரவு பூராக அவர்கள் நின்று வணங்குவார்கள் என்று இவங்க எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஷாஃபி இமாம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு பாய் விருப்பில் படுத்துக்கொண்டு கையை தலையில வச்சுக்கொண்டு ஒரு காலுக்கு மேல் ஒரு காலை அப்படி மாட்டி வச்சுக்கொண்டு காலை ஆட்டி ஆட்டி இருக்கிறாங்க இரவு பூராக. இரவுடைய கடைசி பகுதி வந்ததோட எழும்பி அவங்களுக்கு இயன்ற ஒரு ரக்காத்துகளை தொழுது வாப்பாட்ட போய் மகள் சொல்றா, நீங்க காலாகாலம் துவா கேட்கிற ஷாஃபி இமாம்கிட்ட ஒரு இபாதத்தும் கிடையாதுன்றா. வாப்பா சொன்னா, என்ன இல்லை, நான் பார்த்த இரவு முழுக்க காலாட்டி ஆட்டி இருந்தார் மட்டும்தான்ண்டாங்க. சுபா முடிச்சு போட்டுட்டு இமாம்னா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இஸ்ராக்குக்கு பின்னால் அவங்களோட மஜ்லிஸ் நடக்கும். அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஏற்பாடு சொன்னாங்க, அஹமது பின் ஹம்பலே இரவு முழுக்க ஒரு விடயத்தை யோசனை பண்ணினேன், அல்லாஹ் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற ஒரு கலையை என் தலையில போட்டுட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விடயங்களை வலியுறுத்தி கூறி தானும் விடுபடாமல் கட்டாயப்படுத்தி செய்து வந்தார்களோ அதற்கு பெயர் வாஜிபு. எது வலியுறுத்தப்பட்டு கட்டாயப்படுத்தப்படவில்லையோ அவைகள் அதற்கு பெயர் சுன்னா. எவைகள் கடுமையாக வலியுறுத்தப்பட்டு தடுக்கப்பட்டதோ அதற்கு பெயர் ஹராம். குர்ஆன்ல ஹராம் சொல்லப்பட்டுச்சுதான், அதுக்கு வரை விளக்கணமாக எழுதினார்கள் உசூலுல் ஃபிக்ஹ் இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். அதுக்கு பிறகுதான் சட்டங்கள்ல எதை கேட்டாலும், இதுக்கு என்னப்பா சட்டம், ஏதா ஹராமு அல்லது சுன்னத்து அல்லது வாஜிபு அல்லது முபாஹு என்று கலை சொற்களாக பேசப்பட்டது அந்த இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் எழுதிய அந்த கலைக்கு பின்னால் தான். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷாஃபிஈ இமாம் யாரு? அவங்களுக்கு முன்னால மாலிக்கி இமாம், அவங்களுக்கு முன்னால அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் யாரு? ஹனபி மதஹப தோற்றுவித்தவர், ஹிஜ்ரி 600 வந்த இப்னு தைமியா போன்றவர் அல்ல. ஹிஜ்ரி 80 பிறந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்து போய் 80 பிறந்த புள்ள. இன்னும் கொஞ்சம் சொல்றால், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து 70 பிறந்த புள்ள அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். அவருக்கு படிச்சு கொடுத்த ஷேக் சஹாபிய கண்ணால கண்டவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, அவங்கள்ட்ட பாடம் படித்தவர் தான் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஷேக். அவங்கள்ட்ட இந்த அறிவை எடுத்தவங்க அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். இவங்க ஹிஜ்ரி 80 பிறக்கிறாங்க, 146 மரணிக்கிறாங்க. இவங்க 146 மரணிக்கிறதுக்கு முன்னால ஹிஜ்ரி 80 அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சஹாபியிட மாணவர்கிட்ட படித்தவர் பிறந்த போது ஹிஜ்ரி 93 மாலிக்கிமா பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 93 மாலிக்கிமா பிறக்கிறாங்க, அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அறிவை படிக்கிறாங்க. ஹிஜ்ரி 93 என்ன கணியத்துக்குரியவர்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைருல் குரூனி கர்னி,
காலங்கள்ல சிறந்த நூற்றாண்டு, நான் வாழக்கூடிய நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டுல அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் ஹனபி மதகப தோற்றுவித்த இமாம் வந்துட்டாரு. மாலிக் ரஹிமஹுல்லாஹ், மாலிக் மதகப தோற்றுவித்த மாலிக் ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 93 வந்துட்டாரு. முதலாவது நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க, சஹாபி இடத்துல மார்க்கம் படித்தவர்த்து மார்க்கம் படித்தவங்க. சில மனிதர், சில இமாம்களுடைய பாட்டன் பூட்டன் மாறு சஹாபி, முதலாவது நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. அதுக்கு பின்னால ஹிஜ்ரி 150 இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் பிறக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டத்துல சொன்னாங்க, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கிறாங்க, உலகத்தில் ஒரு காலம் வரும், அறிவையும் ஞானத்தையும் தேடி மக்கள் ஒட்டகங்களிலே உலகத்துடைய பல பாகங்களுக்கு விருந்து செல்வார்கள். அந்த நேரத்தில் இமாமுல் மதீனாவை போன்ற ஒருவரை யாருமே கண்டுகொள்ள மாட்டார். இமாமுல் மதீனா என்று பெயரெடுத்தவர்கள் இமாமுனா மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். ஹிஜ்ரி 150 பிறக்கிறாங்க இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். மாலிக் இமாமுடைய முஅத்தாவை அவங்களோட கையிலிருந்து படிச்சாங்க. ஹிஜ்ரி 150 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காலங்கள்ல சிறந்த காலம் நான் வாழ்ற நூற்றாண்டு, அதுக்கு பின்னால சிறந்தது அதுக்கு அடுத்த நூற்றாண்டு. அடுத்த நூற்றாண்டு இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் வர்றாங்க ஹிஜ்ரி 150. 240 மௌத்தாராங்க. 150 பிறந்தவர் 163 பாடம் நடத்தக்கூடிய மாபெரும் ஆசானாக மாறுறாங்க. 13 அவங்களுக்கு. அதுக்கு பின்னால முடிஞ்சா அதே 2வது நூற்றாண்டுக்குள்ள இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், ஷாஃபி இமாம் ரஹிமஹுல்லாஹ்வுக்கு 14 அவங்க பாடம் நடத்தும் போது, அந்த 14 இருக்கும் போதுதான் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் பிறக்கிறாங்க உலகத்தில். 2வது நூற்றாண்டுக்குள்ள அவங்களும் வர்றாங்க. 4 இமாமும் 2 நூற்றாண்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மாலிக் ரஹிமஹுல்லாஹ்ட்ட படிச்சாங்க, மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ்ட்ட படிச்சாங்க. அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்க இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹுடைய மாணவர்ட்ட படிச்சாங்க. அவங்க இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு படிச்சாங்க. இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட படிச்சாங்க. இதுதான் வதாஇயன் இலல்லாஹ் பிஇذنி, அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அலையுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழைச்சாங்க, சஹாபாக்களுக்கு சொன்னாங்க நீங்க அலையுங்க, அவங்க சொன்னாங்க அவகடமானவருக்கு, அவங்க சொன்ன அடுத்தது இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ். அது போல இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ், 2வது நூற்றாண்டுக்குள்ள மதுகபுடைய இமாம்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. இன்றைக்கு ஒரு விஷயத்தை சொன்னா புகாரியில இருக்குதா கேட்பாங்க, புகாரியில இருக்குதா சும்மா கேட்பாங்க. உதாரணத்தை பாருங்க, எவ்வளவு மடத்தனம் அண்டு, நாங்க மனாக்கி போதுறேன், ஷேகுமாருக்கு மனாக்கி போதுறேன், எடுத்துட்டு ஒரு பயானை போடுவாங்க, இந்த மனாக்கி புகாரியில இருக்குதா? புகாரிய பெறட்டையும் பாத்திக்க மாட்டாங்க. புகாரிக்கு பெயர் என்ன தெரியுமா? ஜாமி உஸ் சஹீஹ். புகாரி கிதாபு கிட்ட பெயரு ஜாமி உஸ் சஹீஹ். ஹதீது கலையில ஒவ்வொரு ஹதீது கிரந்தங்களுக்கு ஒவ்வொரு பெயர், எல்லாருக்கும் நினைச்ச பேர் போடத்துக்கு இயலாது. முஸ்னத் அஹமத், முஸ்னத் என்றால் அதுக்கு ஒரு கேட்டகரி இருக்கும், அந்த கேட்டகரியில கிதாப் எழுதப்பட்டால் தான் அதுக்கு முஸ்னத் என்று பெயர். சில கிதாபுக்கு ஜாமியோ சஹீஹ் என்ற பெயர், சும்மா பேர் போடத்துக்கு இயலாது. ஜாமியோ சஹீஹுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது, அந்த கேட்டகரிக்குள்ள வந்தால் தான் அதுக்கு ஜாமியா என்று பெயர் வைக்கலாம். ஜாமியா என்று பெயர் வைக்கிறென்றால் அதுல 8 விஷயம் வரணும். 1, ஈமானுடைய விஷயம் வரணும். 2வது, சட்டதிட்டம் ஹராம் ஹலால் சம்பந்தமான விஷயங்கள். 3வது, முனாக்கஹாத், 3வது முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயம் வரணும். 4வது, முனாக்கஹாத், திருமண சம்பந்தமான விஷயம் வரணும். 5வது, ஜினாயாத், தண்டனைகள் குற்றங்கள் சம்பந்தமான விஷயம் வரணும். 6வது, தப்சீர், குர்ஆனுடைய விளக்கம் அதில் சொல்லப்பட்டிருக்கணும். 7வது, மீராத், வாரிசுரிமை சட்டம் சொல்லப்பட்டிருக்கணும். 8வது, மனாக்கிபு சொல்லப்பட்டிருக்கணும். அப்பதான் அதுக்கு பெயர் ஜாமியா. புகாரியில 8 ஒரு பகுதி மனாக்கிப், கிதாபுல் மனாக்கிப், மனாக்கிபுகள், மன்கிபத்து, உலகத்தில் வாழ்ந்த தலை சிறந்தவர்களுடைய கீர்த்திகள் சொல்லப்படக்கூடிய பாடம் என்று
புகாரிய எட்டா பிரிச்சு ஒரு பகுதியுமா புகார் ரஹிமகுல்லா வச்சிருக்கிறாங்க. புகாரிய எது வந்து தெரியாதவங்க எங்கள்கிட்ட கேட்கிறாங்க, மனாக்கிபுக்கு புகாரில் ஆதாரம் காட்டுங்க. முதலாவது தொடங்குறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து மனாக்கி புகாரில சொல்லப்பட்டிருக்குது. 25 நபிமார்களுக்கு மனாக்கிபு சொல்லப்பட்டிருக்குது புகாரியில. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவங்களுக்கு மனாக்கிபு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல சஹாபாக்கள்ல முக்கியமான சஹாபாக்களுக்கு மன்கிபத் இப்னு அப்பாஸின் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமாக்கு மனாக்கிபு சொல்லப்பட்டிருக்குது. மட்டுமல்ல சஹாபாக்களுக்கு பிறகு சையது தாபியின் அஜல்லு தாபியின் உவைஸ்னுல் கர்னி ரழியல்லாஹு அன்ஹு அவங்கட மனாக்கி புகாரில எழுதப்பட்டிருக்குது. புகாரில மனாக்கிபுக்கு ஆதாரம் கேட்டா என்ன அர்த்தம்? இந்த புகாரி இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹோட மாணவர். புகாரில ஆதாரம் கேட்கிறார், மதுஹபுக்கு ஏசுறார். புகாரி முஸ்லீம்ல ஆதாரம் இருக்குதா? முஸ்லீம் இமாம் ஹதீஸ் எழுதும் போது ஹதீஸ் அறிவிக்கும் போது வபிஹி கால ஹத்தனி அஹமத் இப்னு ஹம்பல், அஹமத் இப்னு ஹம்பல் ஆகிய என்னுடைய ஷேக் எனக்கு ஹதீஸ் சொல்லி தந்தார் என்று முஸ்லீம்ல ரிவாயத்தே வருது. அஹமத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளதுக்கு இயலாது. புகாரியில ஆதாரம் கேட்கிற மாணவரை ஏற்றுக்கொள்ற மாணவருடைய கிதாபை பிரட்டி பிரிக்கிறாங்க, அவருடைய ஷேக மறுக்கிறாங்க. இது மடமையின் அறிவித்தல். அஹமத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹோட மாணவர் இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட பல கிதாபுகள்ல அஹமத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி தந்ததாக பல ஹதீஸ்களை எழுதி வச்சிருக்கிறாங்க இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அவங்க தோன்றியது ஹிஜ்ரி 194 256 மூத்தாராங்க. அவங்களோட மாணவன் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் எப்ப பிறக்கிறாங்க? ஹிஜ்ரி 266 முதலாவது இரண்டாவது நூற்றாண்டுக்குள்ள எல்லா மதுஹபுகளுடைய இமாம்களும் வந்துட்டாங்க. ஹதீஸ்களை வல்லுநர்கள் வந்துட்டாங்க. இப்னு தைமியா வர்றாரு ஹிஜ்ரி 600 ஷாஃபி இமாம் அவர்கள் மறைந்து 500 வருஷத்துக்கு பிறகுதான் இப்னு தைமியா தோன்றாரு. மதுஹபுடைய இமாம்கள் மறைந்து 800 வருஷத்துக்கு பின்னால் தான் அப்துல் வஹாபு நஜதி தோன்றாரு, வஹாபிகளுடைய தலைவர். இப்ப யார்த்த மார்க்கம் எடுக்கிறது நம்ம மதுஹபண்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், ஹுதல்லில் முத்தகீன் தக்குவாதாரிகளுக்கு நேர்வழி காட்டும் என்று. அந்த தக்குவாதாரிகளுடைய வழிதான் மதுஹபு. பிதாத்துக்காரர்கள், புதிதாக தோன்றினவர்கள், ஷேக் இல்லாதவர்கள், அறிவிப்பாளர் இல்லாதவர்கள், கற்றுக் கொடுத்த உஸ்தாத் இல்லாதவர்கள், இவங்கட கொள்கைதான் 600, 800, 1000 தோண்டியவட கொள்கைதான் மதுஹபு தேவையில்லை என்றது. இப்ப விளங்கி பாருங்க, எதை நீங்க எடுக்கணும் எதை விடணும் என்று சொல்லி. இப்ப புதுசா ஒன்று வருது, இப்ப புதுசாக பிரிண்ட் பண்ணிய சவுதி கிதாபுகள்ல, சவுதியிலிருந்து பிரிண்ட் பண்ணப்படக்கூடிய ஹதீஸ் கிதாப் புகாரி ஷரீஃப் எடுத்தாலும் அதுல கீழால போடுவாங்க புகாரி ஷரீஃபுக்கு இவங்க தஸ்ஹீஹ். எப்படி? ரவாஹுல் இமாம் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ் ஃபீ ஸஹீஹிஹி வ ஸஹஹஹு அல்பானி. அல்பானி உஷிரோட இப்பே வந்தார், இப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னால தான் நான் நினைக்கிறேன் மூத்தான் என்று. வஹாபிகள்ட்ட அல்பானி ஸஹீஹாக்கினா தானா ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்படுறார். எங்கட உங்களோட காலத்துல வாழ்ந்தொத்தரு சென்னா தானா அவங்க ஹதீஸ் ஏற்றுக்கொள்ற. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொன்னா அது சரி வராது, புகாரில வந்தும் வேலை இல்ல, அல்பானி ஸஹீஹா கேக்குறா. இத அறிஞர்களுடைய பார்வையில இதை விட சின்ன புள்ளத்தனம் வேற எதுவுமே இல்லை. ஹதீத கலையிலே பெரிய சட்டமை குலமாக்கள்கிட்ட கேளுங்க, ஹதீத லா தூஹதுல் ஹதீது மின ஸுஹுஃபி, புஸ்தகம் பார்த்து ஹதீத் சொல்றவன் தீந்து மார்க்கம் கேட்க கூடாது, ஹதீத் எடுக்க கூடாது என்பது ஹதீத கலை சட்டங்கள்ல முக்கியமான ஒரு சட்டம். புஸ்தகம் பார்த்து ஹதீஸ் சொல்ற ஒரு ஷேக் இல்லாதவற்ற ஹதீஸ் எடுக்க இயலாது. இது ஹதீத கலை சட்டம். சஹீஹுக்கு எப்படி சட்டமோ அது போல ஹதீத ஏற்றுக்கொள்ளதுக்கு இன்னொரு சட்டம். அவரு லைப்ரரியில புஸ்தகம் பார்த்து வந்த ஒரு அறிஞர் தான் அல்பானி. இவர் சஹீஹாக்கினா ஹதீஸ் இருக்கும். இதுதான் இவங்களோட மதுஹப், வஹாபிய மதுஹப். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் கிதாபை பத்தி இஸ்லாமிய அறிவுலகம் சொன்னது தலக்கத்தில் உம்மத்து பில் கபூல், புகாரி முஸ்லிம் முழு இஸ்லாமிய சமூகமும் ஏற்றுக்கொண்டார்கள். அதை திருப்பி இவர் சஹீஹாக்க தேவையில்லை. இஸ்லாமிய கலைகள் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நியதி, ஒரு லொஜிக் சட்டம் என்ன தெரியுமா? ஈஜாதுல் மௌஜூதி முஹாலுன்,
உள்ளதை உண்டாக்குவது கூடாது, முடியாத விஷயம். திறந்த கதவை திறக்க முடியாது, கதவு ஆல்ரெடி திறந்திருக்குது. லைட்டை போட்டிருக்கும் போது லைட் போட சொன்னா முட்டாளான்னு கேட்பாங்க. அது போலதான் இந்த இவங்கட கதை. புகாரி ரஹிமஹுல்லா சஹி காக்கிறாரு, இவர் வந்து திருப்பி சொல்ற நானும் சஹி காக்கிறேன். நீ யாரு சஹி காக்கத்துக்கு? நாங்கள் இப்போ உங்கள்கிட்ட கேட்குற மதுஹபு என்றால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா போன்றவங்க, ஷாஃபி ரஹிமஹுல்லா போன்றவங்க அறிஞர்கள் தந்த வழி மதுஹபு. இதை தேவையில்லை என்றவங்க, இன்று நேற்று முளைத்த காலான்கள் சொல்ற வழியை எடுத்து நடக்க சொல்றவங்க மதுஹபு இல்லை என்று சொல்றவங்க. எங்கட ஊரு தமிழில் சொல்ற கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் இன்றைக்கு வித்தியாசம். இதை விளைவு என்ன? இதை விளைவு இன்றைக்கு நீங்க காண்றீங்க. உண்மையான மனச்சாட்சி உடையவர்களாக நீங்க இருந்தால் நீங்க சொல்லுவீங்க. இன்னைக்கு எவ்வளவு பத்துவாக்கள் அநியாயமாக உலகத்தில் தோணி கொண்டிருக்குது. இன்றைக்கு இமாம்களை அலட்சியப்படுத்தி ஆபாசமான வார்த்தைகளை கொண்டு திட்டு சீட்டவன்கள் கூட இன்று உலகத்தில் சீரழிந்து கொண்டு விபச்சாரங்களில் மாட்டிப்பட்டு அவர்களுடைய இயக்கத்தினர்களாலே துரத்தப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்குதா இல்லையா? அல்லாஹ் சோதிக்கிறான். ஆனா நாங்க சொன்ன நாங்க பின்பற்றன்று சொல்றோமே, நாங்க பெருமையாக சொல்றோம், அவங்க முத்தகீங்க. முதலாவது இரண்டாவது நூற்றாண்டுல வாழ்ந்த மகான்க, அவங்களத்தான் நீங்க மதுகபண்ட பேர்ல பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க. இதை சொல்லத்துக்கு நீங்க வெக்கப்பட தேவையில்லை, பெருமையாக சொல்லுங்க. என்ன மதுகப்? ஷாஃபி இமாமுடைய மதுகப். ஏனென்றா குர்ஆன்ல இருக்கிறத நேரடியா விளங்குற சக்தி. நம்ம சொல்றது நாங்க இந்த மதுகபை பின்பற்றோம் என்ன அர்த்தம்? எனக்கு குர்ஆன்ல இருந்து நேரடியாக ஹதீத குர்ஆன விளையும் குளத்துக்கு ஏலாது, ஏன் அறிவு போதா? கணியத்துக்குரியவர்களே, சும்மா யோசனை பண்ணி பாருங்க, இப்னு தைமியாவுக்கு முன்னால உள்ள யாராவது மதுகபை புறக்கணிச்சு ஒரு நானும் பத்துவா கொடுக்கிறேன் என்று சொன்னவர் ஒருவரை காட்டுங்க. சவாலாக சொல்லலாம், யாரும் சொல்லல இஸ்லாமிய வரலாற்றுல. இமாமுனா சுயூத்தி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி 850 பிறந்தவங்க. அவங்க ஒரு கட்டத்தில் 600 சொத்தம் கிதாப் எழுதினவங்க. உலமாக்கள் அறிஞர்களுக்கு சுயூத்தி இமாம் தெரியாட்டி அவர் அறிஞரே அல்ல. அந்த சுயூத்தி இமாம் கூட ஒரு கட்டத்தில் என்னால் ஒரு மதுஹபை உருவாக்கலாம் என்று அவங்க நினைச்சாங்க. 600 சொத்தம் கிதாப் எழுதினவங்க. ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, இஸ்லாமிய கலைகள் அத்தனையிலும் எழுதிவிட்டேன், எனக்கு கவலை மெட்ஸ்ல 2 புக்கு தான் எழுத கிடைச்சிச்சுன்றாங்க. அது கவலையாம அவருக்கு. ஒவ்வொரு புக்கும் 600 பக்கங்கள். அந்த சுயுத்தியமா ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, எனக்கு ஒரு மதுகவை நான் உருவாக்க போறேன் என்று. அறிஞர்கள் அந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள் கூப்பிட்டாங்க, உங்களோட அறிவை நிரூபிங்க. நிரூபிக்கக்கூடிய மஜ்லிஸுக்கு வரல, தகவல் அனுப்பினாங்க. நிரூபித்து காட்டுவதற்கு மதுகபுகளை மிஞ்சிய அறிவு எனக்கு கிடையாது என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட அறிஞர்களே, அவங்க இமாம்களுடைய கருத்தை ஆதரித்து இப்படியான சட்ட நுணுக்கங்களை எங்களால் கண்டறிய முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் காலத்துல இன்று நேற்று வந்தவங்க மதுகப் எல்லாம் தேவையில்லை, தர்ஜுமா பார்த்து எங்களுக்கு சத்துவா கொடுக்கலாம், எங்களுக்கும் சட்டம் சொல்லலாம் என்று இன்றைக்கு எலி கறிய ஹலாலாக்கிட்டாங்க. இன்றைக்கு எலி ஹலாலாம். நேத்து முந்தநாத்தி நினைக்கிறேன் இந்த மாசத்துக்குள்ள வந்த வஹாபிய பத்துவா தௌஹீத் என்று சொல்லக்கூடிய தோகையுடைய வாசம் தெரியாதவருடைய பத்துவா எலி கறி கூடுமாம். இதையா நீங்க விரும்புறீங்க? இப்ப உங்களுக்கு புதிய பத்துவா வேணும் என்று பழையது சொன்னா வெக்கப்படுறோம் நினைக்கிறவங்க இதையா விரும்புறீங்க? பண்டி இடத்துல கையை வச்சு முடிஞ்சு இன்றைக்கு எலியில வந்து நிக்குது, நாளைக்கு எண்ணத்துல கொண்டு போய் சேர்க்குமோ தெரியாது. இப்படிப்பட்டவங்களோட பேச்சை கேட்டு நாங்க மதுகபை கைவிடுறதா? இவங்களோட பேச்சை கேட்டு நாங்க பேணி வந்த தரீக்காக்களை கைவிடுறதா? கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெளிக்கோலத்தை பார்த்து ஏமாந்து விடாதீங்க. இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் உங்களுக்கு தெரியுமா? இமாமுனா நவவி ரஹிமஹுல்லா ஷாபி மதுஹபில மாபெரும் அறிஞர். அந்த நவவி ரஹிமஹுல்லா அவங்க கூட சுயமாக ஃபத்வா கொடுக்க மாட்டாங்க. அவங்களை சொல்றதே ஷைஹுல் மதுஹபு. மதுஹபில ஒரு ஷைக் ஷாபி மதுஹபில. இவங்க கூட சுயமாக சாமி மதுகபில் ஃபத்வா கொடுக்க மாட்டாங்களா? ஏன்? அவங்களுக்கு முஜித்தஹித் முத்தலக் அல்ல. அவங்க முஜித்தஹிதுல் மதுஹப்,
மதுகபுக்குள்ள இருக்கக்கூடிய இமாம் சொல்லி வச்ச விடயங்களை ஆய்வு செய்து அதை அக்கு வேறு ஆணை வேறாக பிரித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அறிஞராகத்தான் இருந்தாங்க. இன்றைக்கு இவங்க சொல்றாங்க, எடுத்ததோட ஷாபி இமாமே சொல்லிக்குது ஹதீருக்கு ஏண்ட வார்த்தை முரண்பட்டா தூக்கி வீச சொல்லி, அதனால நாங்கள் மதுகபை தூக்கி வீசுறோம். ஷாபி இமாம் சொல்லி இன்றைக்கு 800-900 வருஷத்தையும் தாண்டி போயிட்டு, மன்னிக்கு 1000 வருஷம் தாண்டி போயிட்டு அவங்கள்ட்ட படித்த மாணவர்கள் சொல்லல, அவங்களோட மாணவர்கிட்ட படித்த மாணவர்கள் சொல்லல, இப்ப வந்தவங்க சொல்ற ஓ ஷாபி இமாமோட பேச்சில் கருத்துல பிழைக்குது, இது அவங்களே சொல்லி விட்டு போட சொல்லி நாங்கள் விட்டு போட்டுருவோம். கண்ணியத்துக்குரிய அவங்க சொன்ன அந்த உண்மை பாட்டை நிரூபிக்கிறதுக்கு சொன்னாங்க குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா இருந்த உடுங்கோண்டு, அவங்களுக்கு பின்னால வந்து எந்த அறிஞரும் சொல்லல இமாம் ஷாஃபி தவறா சொல்லியிருக்கிறார் என்று. இன்றைக்கு வந்த நான் சொன்ன தமிழ் புஸ்தகத்திலே சீடிகள்லையும் ஆசான் இல்லாதவர்கள்ட்டையும் படித்தவங்க இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறதா, நீங்க யோசனை பண்ணத்தான் வேணும். உங்களோட ஈமானை பாதுகாருங்க, உங்களோட வழிமுறைகளை பாதுகாருங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அதனால கடைசியாக கொண்டு சொல்லி முடிக்கிறேன், மதுகபுல ஃபத்வா கொடுக்கிறதுக்கு ஒருவர் குர்ஆன் ஹதீஸை நேரடியாக விளங்கி அதில் சட்டம் எடுப்பதற்கு அவர் முனைவாரையானால், இஸ்லாமிய கலைகள் 14 அவர் தேர்ச்சி பெற்றவராக இருந்தால்தான் அது அவருக்கு முடியும் என்பதுதான் இஸ்லாமிய சட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அறிஞர்களிடத்தில் ஏகோபித்த முடிவு. தமிழ வாசிட்டு சரியா கருத்து தெரிய சொல்ல தெரியாதவன், அல்லாஹ்வுடைய தூதர் வழிகேட்டில் இருந்தார் என்று சூரத்து துஹால சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த அளவு ஒரு பாமரன், அப்படிப்பட்ட ஒரு பாமரன் வழிகட்டு போகக்கூடிய சூழலா எங்களுக்கு கண்ணியத்துக்குரியவர்களே? அவரை போல எங்களாக சொல்றீங்க, இஸ்லாமிய கலைகள் 14 தேர்ச்சி இல்லாதவர்கள் பயந்து ஒதுங்கினார்கள் குர்ஆனை விட்டும், ஒதுங்கியவர்கள் வேறு வேறு கலைகளிலே தலை சிறந்த அறிஞர்களாக இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு குர்ஆனுடைய வசனத்தை கேட்டாங்க, இதனுடைய விளக்கம் என்ன? சொன்னாங்க, என்னுடைய அறிவுப்படி இதற்கு விளக்கம் சொல்லி அல்லாஹ்வுடைய அதாபு என்னை நோக்கி வருமேயானால் எந்த வானம் என்னை பாதுகாக்கும், எந்த பூமி எனக்கு தஞ்சம் தரும் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள்லே ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்கள் வெறுமனே 18 தான் இருந்ததாக இமாமுனா கஸாலி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஹியாவிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அதனால் நாங்கள் மார்க்க சட்டமா எங்களை விட அறிஞர்களை வைத்து நாங்கள் ஹராம் ஹலால் சம்பந்தமான ஃபிக்ஹ் சட்டங்களை நாங்கள் படிப்போம். இமாமுனா ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் மதுஹபில் வந்த உலமாக்கள் சாலிஹீன்கள் முத்தகீன்கள் அவங்கள்ட்ட இந்த மார்க்கத்தை எடுப்போம். அதே போல தரீக்கத்துடைய விடயமா தசவுடைய விடயமா ஜௌக்குடைய விடயமா விஜிதுடைய விடயமா ஃபனாவுடைய விடயமாக இருந்தாலும் பக்காவுடைய விடயமாக இருந்தாலும் ஃபனாவுக்கு பின்னால் வரக்கூடிய பக்காவாக இருந்தாலும் தசவுப்பிலே சொல்லப்பட்ட எல்லா அதுவாக்குகளும் எங்கட இஷ்டத்துக்கு நாங்கள் முடிவெடுக்க மாட்டோம். ஷேகுமார்கள் நாதாக்கள் சில்சிலா உடையவர்கள் மஷாயிகுமார்களால் போட்டப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் மூலமாகத்தான் நாங்கள் கரம் பிடித்து எடுப்போமே ஒழிய நான் ஏன் அறிவுக்கு தீர்மானிக்கிறதோ நீங்க உங்களோட அறிவுக்கு தீர்மானிக்கிறதோ அல்ல என்ற உன்னதமான கொள்கையை உள்ளத்துல நிறுத்திக் கொள்ளுங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. கேட்டவைகளை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் தருவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸல்லல்லாஹும் அலா சையிதுனா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹ் رب العالمين سبحانك مولانا لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم والسلام عليكم ورحمه الله وبركاته பதுகபுகளே மகத்தான பாதை என்னும் தலைப்பில் மிக காத்திரமான கருத்துக்களை பகிர்ந்தளித்த பேர்விலை சைனா போர்ட் ஜாமியத்துல் ஃபாசியத்து ஷாதுலியா பணிப்பாளர் கண்ணியத்துக்குரிய மௌலானா மௌலவி எம்ஜேஎம் ஃபஸ்லான் ஜசூலி அஷ்ரஃபி எமனி பி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து இவ்வளவு நேரமும் உரை கேட்ட காதுகளுக்கு இனிமையான கசிதா ஒன்றை வழங்குவதற்கு ஏற்கனவே எங்களுடைய உள்ளங்களை கொள்ளை கொண்ட டாக்டர் எம்ஏஎம் முஃபாரிஸ் தருகின்ற கசிதா அடுத்து.
நம்மை போன்ற மனிதரென நாயகத்தை எண்ணாதே. நம்மை போன்ற மனிதரென நாயகத்தை எண்ணாதே. உண்மையும் பொய்மையும் நன்மையும் தீமையும் பொதுவென்று சொல்லாதே. அல்லாவின் தூதரை நீ அறியாமல் பேசாதே. அல்லாவின் தூதரை நீ அறியாமல் பேசாதே. நாவாலே நீ பேசி நரகத்தை வாங்காதே. நம்மை போன்ற மனிதரென நாயகத்தை எண்ணாதே. தண்ணீரும் பன்னீரும் சமமாக முடியாது. பன்னீரின் வாசமெல்லாம் தண்ணீரில் இருக்காது. கண்ணீரும் கடல் நீரும் கரிப்பதுதான் என்றாலும் கண்ணீரும் கடல் நீரும் கரிப்பதுதான் என்றாலும் தண்ணீரின் துளிகளிலே கப்பல்கள் ஓடாது. நம்மை போன்ற மனிதரென நாயகத்தை எண்ணாதே. அன்னையும் பெண்தானே அவளை போல் அமுதூட்ட கன்னி பெண் நினைத்தாலும் கதையேது நடக்காது. கன்னிப்பூ பூவினந்தான் காண்பதற்கு அழகேதான். கள்ளிப்பூ பூவினந்தான் காண்பதற்கு அழகேதான். மல்லிகை போல் சூடென்றால் மனைவிக்கு பிடிக்காது. எழுத்தெல்லாம் குர்ஆனின் எழுத்தாக முடியாது. புழுவெல்லாம் வண்ணத்து பூச்சியென மாறாது. கல்லெல்லாம் ஹஜருல் அஸ்வத் கல்லாக ஆகாது. கல்லெல்லாம் ஹஜருல் அஸ்வத் கல்லாக ஆகாது. வில்லெல்லாம் வானத்து வில்லாக சிறக்காது. நம்மை போன்ற மனிதரென நாயகத்தை எண்ணாதே. மூளையும் அங்கம்தான் முடியும் ஓர் அங்கம்தான். மூளையின் செயல் எல்லாம் முடி செய்ய முடியாது. நம் வீட்டு கிணற்றினிலே ஜம்ஜம் நீர் சுரக்காது. நம் வீட்டு கிணற்றினிலே ஜம்ஜம் நீர் சுரக்காது. நமதூரின் மஸ்ஜிதெல்லாம் நபவியாக சிறக்காது. நபவி போலாகாது. நம்மை போன்ற மனிதரென நாயகத்தை எண்ணாதே. அஞ்சல் தரும் சேவகராய் அரும் நபியை உபகரித்தாய். அஞ்சலுக்குள் இருந்ததென்ன அனைத்தும் நபி புகழ்தானே. வஹ்ய அருளப்படுகின்ற மனிதர் நான் என்றார்கள். வஹ்ய அருளப்படுகின்ற மனிதர் தான் என்றாலும் வஹ்ய இறங்கா மனிதர் நாம் வள்ளலுக்கு நிகராமோ. உம்மி நபி மனைவியர்கள் உம்மஹாத்து முமீன்கள். நம்மவரின் மனைவியரோ நாம் இறந்தால் மணப்பெண்கள். பண்பு நபி குடும்பத்தை பரிசுத்தமாக்கி வைத்தான். பண்பு நபி குடும்பத்தை பரிசுத்தம் ஆக்கி வைத்தான். பின்தொடரும் நமக்கெல்லாம் பேரிறைவன் என்ன தந்தான். கலிமாவில் முஹம்மதேனும் ஸல்லல்லாஹு
கருப்பொருளை நீக்கிவிட்டு எழுந்தவனே உன் பெயரை இணைத்து வைக்க முடியாது. முன்கர்ணக்கீர் கபரினிலே மூர்க்கத்துடன் வரும்போது, முன்கர்ணக்கீர் கபரினிலே மூர்க்கத்துடன் வரும்போது அண்ணலை போல் நீ என்று அறிவு பேச முடியாது. உன் புதிய வாதமீதை உமர் ஹத்தாப் கேட்டிருந்தால் தன் வாளால் உன் கதையை தலை சீவி முடித்திருப்பார். அலிப்புலியார் உன் வழக்கிற்கு அதிசயமாய் தீர்ப்புரைப்பார். அலிப்புலியார் உன் வழக்கிற்கு அதிசயமாய் தீர்ப்புரைப்பார். கலிகால அபுஜஹிலாய் காஃபு உன்னை வர்ணிப்பார். நம்மை போன்ற மனிதரென நாயகத்தை எண்ணாதே, உன்னை போன்ற மனிதரென நாயகத்தை எண்ணாதே. நன்மையும் பொய்மையும் உண்மையும் தீமையும் பொதுவென்று சொல்லாதே. அல்லாஹ்வின் தூதரை நீ அறியாமல் பேசாதே. அல்லாஹ்வின் தூதரை நீ அறியாமல் பேசாதே. நாவாலே நீ பேசி நரகத்தை வாங்காதே. நம்மை போன்ற மனிதரென நாயகத்தை எண்ணாதே. உண்மையிலேயே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யார், நாங்கள் யார் என்ற அந்த இரண்டு கேள்விக்கு பல்வேறு உலக நடைமுறையில் நம் காட்சிக்கு நம்முடைய தோற்றப்பாடுக்கு காணுகின்ற பொருட்களோடு ஒப்பிட்டு பாடிய என்றும் எங்கள் உள்ளத்தில் வாழுகின்ற டாக்டர் எம்எம் முஃபாரிஸ் எம்ஏஎம் முஃபாரிஸ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளவு நேரமும் எதிர்பார்த்திருந்த பிரதம உரை விருந்தினர் கண்ணியத்துக்குரிய மேலை பாளையம் உஸ்மானிய அரபு கல்லூரியினுடைய பேராசிரியர், தென்னிந்தியா தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமாவினுடைய தலைவர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல்ஹாஜ் பி ஏ ஹாஜா முஈனுத்தீன் பாகவி ஹசரத் அவர்களை உரை நிகழ்த்துவதற்கு அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். சூஃபிசமே இஸ்லாம் என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்துவதற்கு நாம் அன்போடு அழைப்பது கண்ணியத்துக்குரிய மௌலானா மௌலவி பி ஏ காஜா ஹாஜா முஈனுத்தீன் பாக்கி அவர்கள் தற்பொழுது உரை வழங்குகிறார்கள். எல்லோரும் மிக அமைதியாக இருந்து இந்த உரையை கேட்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله إلهي اغفر وأكرمنا بنيل مطالب منا ودفع مضرة عنا بأهل البدر يا الله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹில் அலீமில் குதரத்தி வஷான், ஷதீதுல் பத்ஷி வல் புர்ஹான், ஹாஃபிலுத்தீனி வல் குர்ஆன், மாஷா அல்லாஹு கான மாலம் யஷா லம் யகுன் லா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ், இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்தத்அது வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து இலைஹி உனீப். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم أم حسب الذين اجترحوا السيئات أم نجعلهم كالذين آمنوا وعملوا الصالحات سواء محياهم ومماتهم ساء ما يحكمون. وقال النبي صلى الله عليه وسلم في دعائه اللهم اجعل سريرتي خيرا من علانيتي واجعل علانيتي صالحة أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய பாக்கியமான இந்த நிகழ்ச்சியினுடைய, இந்த மாநாட்டினுடைய தலைவர் உடைய கல்வியில் நிறைந்த அருமையான சகோதர மௌலவி ஜலீல் ஹஜ்ரத் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பின் கீழ் மிக உன்னதமான விஷயங்களை மிக தெளிவாக ஆதாரபூர்வமாக சொல்லி அமைந்திருக்கக்கூடிய மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே, நேரத்தின் அருமை கருதி பெயர்களை சுருக்குகிறேன். அதேபோல் இங்கே முன்னிலை வகித்திருக்கக்கூடிய பெருமக்களே, நம்முடைய கல்புக்கிதமான பாடலை பாடிய மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களே, மேடையிலும் முன்னிலையிலும் அமைந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருங்கால வாழ்வுதான்விற்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இளைய சமுதாயத்தவர்களே, என்றும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான பெண்ணினத்தாரை தாய்மார்களை சகோதரிகளே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கை சலாத்தினை சமர்ப்பித்தவனாக என் வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குடும்பத்தில் மூத்த பிள்ளையாக பிறக்கக்கூடாது, பேச்சாளர்களில் கடைசியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத தாங்கள்லாம் விளங்கியிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலையிலும் அதிலேயும் தசவுகினுடைய ஒரு அடிச்சுபடி தெரியாத என்னிடத்தில் போய் தசவுகு பற்றி பேச சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தடவை புகலூல் தானா என்ற ஒரு இறைநேச செல்வர் கடற்கரை ஓரத்திலே அமர்ந்து ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த வழியாக வருகிறார்கள் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவினுடைய துணைவியார் ஆஷிகீன்களின் மீது அன்பு கொண்ட ஒரு சீதேவி ஜுபைதா அம்மா வர்றாங்க. புகலூல் தானா ஒரு இறைநேசர், அவங்களுடைய கதிர் இவங்களுக்கு தெரியும். புகலூல் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொர்க்கத்தின் மாளிகையை கட்டி கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படியா, விலைக்கு தர முடியுமான்னு கேட்டாங்க. ஓ தரலாமேன்னு கேட்டாங்க. என்ன விலைன்னு கேட்டாங்க, 30 திருகம்னு சொன்னாங்க. சரி என்று 30 திருகம் கொடுத்துட்டு இவங்க போயிட்டாங்க. அதை தூக்கிட்டு போக முடியாத மணல் வீடு கடற்கரையில் கட்டப்பட்டதல்லவா, வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டில் போய் தன்னுடைய துணைவியார் ஹாரூன் ரஷீத் பாதுஷாவிடத்தில் சொன்னார்களாம், புகலூர் தானா வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க, என்ன செய்கிறீங்கன்னு கேட்டேன், கடற்கரை மணலில் நான் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். இது என்னன்னு கேட்கும்பொழுது சொர்க்கத்தினுடைய மாளிகைன்னு சொன்னார். விலைக்கு தர முடியுமான்னு கேட்டேன், தரலான்னு சொல்லி சொன்னார், 30 திருகம்னு சொன்னார், நான் விலைக்கு வாங்கினேன். ஹாரூன் ரஷீது சொன்னாராம், விவரமில்லாத ஸ்ரீதேவியாக இருக்கிறீ அம்மா, நீ சாலிகன்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா கொடுத்துட்டு வரலாம், அதுக்காக அவர் கட்டின மண் வீட்டை போய் நான் சொர்க்கத்தினுடைய மாளிகை வாங்கிட்டேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறியே, உன்னை என்ன நான் சொல்கிறதுன்னு கேட்டாங்களாம். சரி பேசிட்டு படுத்துட்டாங்க. படுத்த பிறகு ஹாரூன் ரஷீது ஒரு கனவு காண்கிறார். ஹாரூன் ரஷீது பாதுஷா ஒரு கனவு கண்டார். அந்த கனவிலே அவருக்கு சொர்க்கத்தை எடுத்து காட்டப்படுகிறது. அந்த சொர்க்கத்தினுடைய காட்சிகளை எல்லாம் கண்டு வந்தவர் ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறது, ஹாதிஹி கசீரத்து ஜுபைதான் எழுதப்பட்டிருந்துச்சு. உடனே இவர் பார்க்கிறார், ஆகா நம்முடைய துணைவியார் ஜுபைதா அம்மா அவர்களுக்குள்ள மாளிகை என்று நினைத்து எந்த அமலின் காரணத்தினால், எந்த உயர்வான செயலின் காரணத்தினால் இந்த மாளிகை என்னுடைய துணைவியாருக்கு வழங்கப்பட்டது என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னாராம், புகலூர் தானாவிடத்திலிருந்து விலைக்கு வாங்கிய மாளிகை என்று சொல்லப்பட்டது. உடனே பதறி விழித்து விட்டார். ஆஹா, விவரமில்லாத பிள்ளை, நம்ம மனைவியை பார்த்து சொன்னமே, நான் தான் அப்படி ஆயிட்டம் போல் தெரியுதுன்னு இவர் ஓடுறார் கடற்கரைக்கு. ஓடுனா அங்கே புகலூர் தானா இன்னும் வீடு கட்டிக்கிட்டு தான் இருக்கிறார். என்ன புகலூர், என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. அவங்க அகருள் வைத்தில் உள்ளவர்கள்,
என்ன புகழூல், என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. சொர்க்கத்தின் மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாங்களாம். அப்படியா, விலைக்கு தர முடியுமா? ஓ, தரலாமே. என்ன விலைன்னு கேட்டாங்களாம். 300 திர்ஹம்னு சொன்னாங்களாம். 2-3 மணி நேரத்தில் இவ்வளோ விலை கூடிருச்சாது. 30 திர்ஹம் தானே என்னுடைய மனைவி வாங்கிட்டு வந்தாங்க, நீங்கள் 300 திர்ஹம்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி கேட்டாங்களாம். உங்கள் மனைவி நம்பி வாங்கினாங்க, நீங்கள் பாத்தில் வாங்குறீங்கன்னு சொன்னாராம். அவர் உண்மையானவர்களே, தசவுஃப் என்பது அப்படிப்பட்ட ஒரு ஞான விஷயம், அது உணர வேண்டிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைப்பை அதனுடைய அரிச்சொலி தெரியாது எனக்கு கொடுத்துட்டு நீங்கள் தசவுஃப் பற்றி பேசுங்கன்னு சொன்னால் இப்படி கதைகள் தான் சொல்ல முடியும் தவிர எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. அருமையானவர்களே, இந்த உம்மத்தில் அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய மகத்தான ஒரு பாக்கியம் அந்த தசவுஃப் என்பதை அடைவது தான் நம்முடைய வாழ்வின் லட்சியம். அதை நாம் பெற்றுக்கொள்வது தான் நம்முடைய வாழ்வின் தேடல். ஒரு மனிதர் அந்த நிலையில் தன்னுடைய ஸ்தானத்தை அந்த எஹ்சானுடைய நிலையிலே கொண்டு செல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் பாக்கியமான ஒரு வாழ்வை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். சங்கையான் இந்த ஊர் சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கையில் பிடிப்புள்ள ஒரு ஊர், மார்க்க பற்றுள்ள ஊர். உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் உண்மையிலேயே ஆனந்தப்படுகிறேன். இங்கே உள்ள இளைஞர்கள் சுன்னத் ஜமாஅத்தினுடைய பற்றுள்ளவர்களாக, தீனின் தேட்டம் உள்ளவர்களாக இருப்பதை நினைத்து, அதேபோல் இங்கே ஏராளமான பெண்களும் கூடியிருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உயர்வான நம்முடைய உன்னதமான அந்த கொள்கையில் அல்லாஹு தஆலா நம்மை நிலைப்படுத்தி அருள் புரிவானாக. அவனுக்கு பொருத்தமுள்ள சாலிஹீன்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானா. அருமையானவர்களே, தசவுஃப் அந்த துறையை ஏன் அவ்வளோ உயர்வாக சொல்கிறோம்? அதுதான் இந்த தீனுடைய அடிப்படை, இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அதுதான் ஏன் அதை அவ்வளோ உயர்வாக சொல்கிறோம், அதுதான் இஸ்லாம் என்று சொல்வோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கையின் வெற்றி என்று குர்ஆன் சொல்லக்கூடியது, யார் கல்வை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்களை தான் குர்ஆன் வெற்றியாளர்கள் என்று சொல்கிறார். وَالشَّمْسِ وَضُحَاهَا وَالْقَمَرِ إِذَا تَلَاهَا وَالنَّهَارِ إِذَا جَلَّاهَا وَاللَّيْلِ إِذَا يَغْشَاهَا وَالسَّمَاءِ وَمَا بَنَاهَا. உலகத்தின் வலிமை மிக்கவர் மீதெல்லாம் அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு, قَدْ أَفْلَحَ مَنْ زَكَّاهَا, யார் கல்வை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்வான். தசவுஃப் என்பது உன்னதமான ஸ்தானத்தை பெற்றது என்று சொல்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அது நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்துவதற்கு அடித்தளமான ஒரு வழி. நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் ஒரு துஆவில், அல்லாஹும்ம ஜஅல் சரீரத்தி கைரம் மின் ஆலானியத்தி, ரப்பே, வெளிரங்கமான இந்த வாழ்வின் நிலைகளை விட என்னுடைய அந்தரங்கத்தை சீராக்கு என்று சொன்னார். அது சீர் பெற்றால் எல்லாம் சீர் பெறும், அது கெட்டால் எல்லாம் கெட்டுவிடும். அது சீர் பெற்றால் எல்லாம் சீர் பெறும், அது கெட்டால் எல்லாம் கெட்டுவிடும். குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு இறைநேசர் லுக்மானுல் ஹக்கீம் ஒரு எஜமானரிடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த எஜமானர் அழைத்து, அந்த முதலாளி அழைத்து சொன்னாராம், ஆட்டில் வந்து நல்ல ருசியான பாகத்தை அறுத்து எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னார். அவர் ஆட்டை கொடுத்து லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள் அதனுடைய நெஞ்சு பாகத்தையும் அதனுடைய நாவையும் எடுத்து வருகிறார். நெஞ்சு சாப்பிட தெரிஞ்சவங்களுக்கு தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா சில பேர் சூப்பி கீழே போட்டுருவாங்க. ஆட்டில் எந்த பாகத்தை சாப்பிட்றோமோ அந்த பாகத்துக்கு பலம், ஆட்டில் எந்த பகுதியை சாப்பிட்றோமோ அந்த பகுதிக்கு பலம் அது. அதனால் அந்த நெஞ்சு எலும்புங்கிறது இருக்குதே, அதை சுவைத்து அதை அப்படியே மென்று சக்கையாக துப்புவர்களும் இருக்கிறார்கள், சில பேர் சூப்பி போடுறவங்களும் இருக்கிறாங்க. ரொம்ப ருசியான பகுதி. அது மாதிரி ஆட்டினுடைய தலையில் ரொம்ப ருசியான பகுதி நாவு. லுக்மானுல் ஹக்கீம் எடுத்து கொண்டு கொடுத்தா, கொஞ்ச நாள் கழித்து அந்த எஜமானர் சொன்னார், ஒரு ஆட்டை அறுத்து அதில் மோசமான பகுதி எடுத்துட்டு வாங்க. அப்பொழுதும் நெஞ்சையும் நாக்கு பகுதியும் எடுத்து வந்தார். எனக்கு ருசியான பகுதி இதுதான், மோசமானது இதுதானன்னு கேட்கும் பொழுது, இது ஆட்டுக்கு மாத்திரமல்ல துன்யாவுக்கே சொந்தமானது, இந்த ரெண்டும் சீர் பெற்றால் எல்லாம் சீர் பெறும், இந்த ரெண்டும் கெட்டால் எல்லாம் கெட்டு போயிடும் நாங்களாம். அதே போல நம்முடைய கல்வி சீர் பெறுவதற்கிறதே, அது எல்லாவற்றையும் விட உன்னதமானது. என்னுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட ரப்பே என்னுடைய அந்தரங்கத்தை பரிசுத்தப்படுத்து என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் வெளிப்பாடு தான் தசவுஃப். துஆவின் வெளிப்பாடு தான் அந்த தசவுஃப். அருமையானவர்களே, வாழ்வின் உன்னதமான சுவையை பெற்றவர்கள், வாழ்வின் உன்னதமான ஸ்தானத்தை பெற்றவர்கள், அந்த ருசியை உணர்ந்தவர்கள் அதை பேச வேண்டும்.
அந்த ருசியை சுவைத்தவர்கள் பேச வேண்டும். அது அல்லாதவங்க பேசினா உஜிபு வந்துடும், கிபிர் வந்துடும். அது அல்லாமல் பேசினா இப்போ நாலு பேர் பேசி முடிச்சுட்டே கிட்ட நாலு பேர் முசாபா செய்து கையை முத்தினா ஏற்கனவே கிபிரில் அலையிறோம், கூட கொஞ்சம் அலைய ஆரம்பிச்சிருவோம். இப்போ அதனால அந்த ருசியை தெரிந்தவர்கள் பேச வேண்டும். மௌலானா ரூமி ரஹமத்துல்லா அலி பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, உன்னதமான கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்தார்கள். பாடம் நடத்தி முடித்த பிறகு நெஞ்ச நிமித்தி உட்கார்ந்தாங்க, ஆஹா என்ன கருத்துக்கள், என்ன அற்புதமான தத்துவங்களை நம்ம சொல்லிட்டோம். அந்த சபைக்கு வருகிறார் ஒருவர் மூட்டை முடிச்சுகிறோடு. நான் இங்கே வந்து தசவு பேசுறது இருக்கிறத கொல்லம்பட்டையில் ஊசி வைக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அங்கே மூட்டை முடிச்சுகளோடு வருகிறார் ஒரு பெரியவர். வந்து உட்கார்ந்த உடனே பாடம் நடத்திய மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அவர்கள், சுற்றி இருக்கக்கூடிய கித்தாபுகள் இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டாங்கண்ணா, இதெல்லாம் என்னன்னு கேட்டாங்கண்ணா. மௌலானா ரூமி சொன்னாங்களா, அது அசைவு இல்லாத்தார், இதெல்லாம் உங்களுக்கு விளங்காது. அது அசைவு இல்லாத்தார், இதெல்லாம் உங்களுக்கு விளங்காதுன்னாங்களாம். கொஞ்ச நேரம் கழித்து வந்த பெரியவர், மூட்டை முடிச்சுகளோடு சாதாரண கோலத்தில் இருந்த அவர் ஏறிட்டு அப்படி ஒரு தடவை பார்க்கிறார், எல்லா கிதாபுகளும் அப்படியே எரிஞ்சு போயிடுச்சு, கரிஞ்சிருச்சு. மௌலான ரூமி பதறி போய் கேட்கிறார்கள், இது என்ன? இது உங்களுக்கு விளங்காதுன்னு, இது உங்களுக்கு விளங்காதுன்னு. எனவே அந்த ருசியை, அந்த சுவையை தெரிந்தவர்கள் தான் அதனுடைய இன்பத்தை உணர்வார்கள். அது வெறும் வார்த்தையால் பேசுவதல்ல, வார்த்தைகளை கொண்டு மொழியக்கூடிய காரியம் அல்ல தசவுஃப் என்பது, அதை உணரக்கூடியது. அதனுடைய கல்வின் அடித்தளத்திலே உள்ள விஷயத்தை வெறும் நாவினால், வெளிரங்கமான அவயவங்களினால் வெளிப்படுத்துவது என்பது அதனுடைய ரகசியத்தை, அதனுடைய உண்மை நிலையை வெளியே சொல்வதாக அமையா. உலகத்தில் ஒவ்வொன்றை விட ஒன்று மேலாக இருக்கும், ஆனால் எல்லாவற்றை விட உன்னதமானது தசவுஃப் என்பது. ஒன்றை விட மேலாக இன்னொன்று இருக்கும். இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஷக்கீக்குல் பல்கி ரஹமத்துல்லாஹி ஒரே காலத்தில் வாழ்ந்தவங்க, ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். அதனால் ஷக்கீக்குல் பல்கி ரஹமத்துல்லாஹி ஷஃபீக்குல் பல்கின்னு சொல்லுவாங்க. ஷக்கீக்குல் பல்கி ரஹமத்துல்லாஹி இப்ராஹிம் அதுகம்கிட்ட போய் சொன்னாங்களாம், நான் ஜவுளி வியாபாரத்துக்காக வேண்டி வெளியூர்களுக்கு போகிறேன், பறக்கத்துக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு துவா செய்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சென்ற ஷக்கீக்குல் பல்கி ரஹமத்துல்லாஹி ஒன்று ரெண்டு நாளில் திரும்பி வந்துட்டாங்க. என்னங்க கொண்டு போன துணியெல்லாம் வித்துருச்சா, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்களே, வியாபாரத்தில் கரகண்டுட்டீங்களா, பல நாட்கள் ஆகும் மாதங்கள் ஆகும் சொன்னீங்களே, ரெண்டு நாளில் வந்துட்டீங்களேன்னு கேட்டாங்களாம். ஷக்கீக்குல் பல்கி ரஹமத்துல்லாஹி சொன்னாங்களாம், நான் போன இடத்துல ஒரு சின்ன நிகழ்ச்சியை பார்த்தேன், ஒரு சம்பவத்தை பார்த்தேன், அதை பார்த்த உடனே திரும்பி வந்துட்டேன்னாங்களாம். என்னங்க சொல்கிறீங்க? இல்லை, அங்கே கால் ஒடிந்து ஒரு குருவி கீழே கடந்து கொண்டிருந்தது, எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு குருவி அதனுடைய வாயில் உணவை ஊட்டி கொண்டிருந்தது. இந்த கால் ஒடிந்த குருவிக்கு உணவளிக்கக்கூடிய ரப்பு நமக்கு தரமாட்டானா, திரும்ப வந்துட்டேன்னாங்களாம். இப்ராஹிம் அதுகம் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்கன்னா, சரிதான், அப்படி ஒரு பாடத்தையும் எடுக்கலாம், நீங்கள் நொண்டி குருவியாக இருக்கணும், தானும் வயிறு நிரம்ப சாப்பிட்டு கால் ஒடிந்த அந்த குருவிக்கும் கொடுக்கக்கூடிய அந்த குருவியாக ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்டாங்களாம். உடனே தூக்கிட்டு பரப்பிட்டாங்க. அதனாலே உலகத்தில் ஒரு துறையை விட இன்னொரு துறை உயர்ந்தது, ஒரு கல்வியை விட இன்னொரு கல்வி உயர்ந்தது என்று சொன்னால், எல்லா கல்விகளுக்கும் அடிப்படையானதாக, எல்லா கல்விகளுக்கும் ரூஹாக, எல்லா கல்விகளுக்கும் அடித்தளமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான கல்விதான் தசவுஃபினுடைய கல்வி என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, வெளிரங்கமான வார்த்தைகளை கொண்டல்ல. அதிர்த்து பேசின அந்த பாஷையில் பேசுறதா இருந்தால் ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். ஒரு அம்மா பழம் வித்துட்டு போச்சான், நான் பேசணும்னு நினச்சது வேற, ஆனால் கடைசி பேச்சாளராக விட்டால் இப்படி தான் பேச முடியும். ஒரு அம்மா பழம் வித்துட்டு போச்சான், பின்னால் ஒரு ஆள் போகிறார், அந்த அம்மா ஆள் கொஞ்சம் கட்டையாக இருந்துச்சு, இவர் கொஞ்சம் ஆள் உயர்த்தியாக இருந்தார், அதனால் அதை கையை விட்டு ஒரு பழத்தை திருடிட்டார், களவாண்டார். இதை பின்னால் ஒருத்தன் பார்த்துக்கிட்டே வர்றான், ஆஹா அந்த அம்மா சீதையை பழம் வித்துட்டு போகுது, இவன் அதில் வேறு திருடுறானேன்னு சொல்லி, சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி திருட்டின ஆள்கிட்ட போய், ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு எதாவது சாப்பிட கொடுங்கன்னு பிசுமி சொல்லி அவங்க கையில் கொடுத்தானான். அங்கே திருடி இருக்குது, இங்கே பிசுமி சொல்லி சதக்கா வேறு. அப்போ அவர் கேட்டாரா, நீனே திருடி இருக்கிற, இங்கே பிசுமி சொல்லி சதக்கா வேறு செய்ய என்னான்னு கேட்டேன். எல்லாம் லாபந்தானான், எல்லாம் லாபந்தான். அதில் சொன்னாங்களே மேலோட்டமான வார்த்தை, என்னப்பா சொல்கிற விளங்கல்லேன், மஞ்சா அபில் ஹசனதி ஃபரஹு அசுரு அம்சாலிஹா,
யார் ஒரு நன்மையை செய்தானோ ஒன்றுக்கு பத்து. ஆனால் ஒமன் ஜா பிசியாத்தி, யார் பாவத்தை செய்தாலும் ஒன்றுக்கு ஒன்று தான், ஒம்பது லாபம் தான் நான். அதனால நான் திருடினதுங்கிறது ஒரு குற்றமாக இருந்தால், சதக்கா செய்ததுங்கிறது பத்து, ஆகவே ஒம்பதுல பத்துல ஒன்னு கிடைச்சா ஒன்பது லாபம் தானே நானா. இது தௌஹீத் பார்ட்டிகள் பேசக்கூடிய ஐட்டம், அந்த ஐட்டம் வெளிரங்கமான ஆயத்துக்களை வச்சு நினைக்கக்கூடிய விளக்கங்களை சொல்வது என்பது. அருமையானவர்களே, கல்பை பரிசுத்தப்படுத்தியவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். அந்த துறையை சொல்லக்கூடியதுதான் தசவுஃப் என்பது. அதை எப்படி வெளிரங்கமாக நாம் விளங்குவது? கோலத்தில் சாதாரணமாக இருக்கலாம், அவர்கள் தோற்றத்தில் சாதாரணமானவர்களாக இருக்கலாம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் சாதாரணமானவர்களாக, பங்கரையானவர்களாக உங்களுடைய வீடுகளின் வாசலுக்கு வந்து கதவை தட்டினால் அது ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையிலே பொது சபைகளுக்கு கண்ணியமாக அழைக்கப்படாதவராக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவருக்குண்டான கண்ணியம், லவ் அக்ஸமா அலல்லாஹி லா பர்ரா, அவர்கள் ரப்பிடத்தில் ரப்பே இப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு கட்டுப்படுவான். காரணம், கல்பை பார்க்க அல்லாஹ் இந்த கோலத்தை பார்ப்பதில்லை. இதுவல்ல ரப்பினுடைய நோக்கம். இதுவும் அழகாக இருக்க வேண்டும், அது வேறு விஷயம். ஆனால் இதைவிட அந்தரங்கம் சீராக இருப்பதுதான் வாழ்வின் வெற்றியும் உன்னதமும் மேன்மையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த துறையை கொண்டதுதான் தசவு. ஏன் தசவுஃபு எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்று சொல்கிறோம், எல்லா கல்வியை விட இதை மேம்பட்டது என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், இதுதான் இஹ்சானுடைய மர்த்தபாவை கொண்டது. நாம் எல்லாம் பாடம் படித்திருக்கிறோம், பிரபலமானது, ரொம்ப பிரபலமான ஹதீஸ் தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், மனித கோலத்தில் வருகிறார்கள். பல கோலத்தில் வந்திருக்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், பல கோலத்தில் வந்திருக்கிறார்கள். மனித கோலத்தில் வந்திருக்கிறார்கள், அசல் மலக்கனுடைய கோலத்தில் வந்திருக்கிறாங்க, கிராமவாசியினுடைய தோட்டத்தில் வந்திருக்கிறார்கள், பல நிலைகளில் வந்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சல்லாசலம் முன்னால் உட்கார்ந்து பல கேள்விகளை கேட்டார்கள். சல்லாசலம் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இஸ்லாம்னா என்னன்னு கேட்டாங்க. தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜகாத்து கொடுக்கறது, வெளிரங்கமான செயல்பாடுகளுக்கு இஸ்லாம் என்று சொல்கிறது. ஈமான்னா என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹுவை நம்புவது, மலக்குகளை நம்புவது, அது நம்பிக்கை சம்பந்தப்பட்டதுக்கு ஈமான் சொல்வோம், வெளிப்படையான செயல்களுக்கு இஸ்லாம் என்று சொல்வோம். கேட்டு முடிச்சுட்டு மூணாவது கேட்டாங்க, மல் எஹ்சான், எஹ்சான்னா என்னன்னு கேட்டாங்க. இப்போ நம்ம இஸ்லாம்னா என்னன்னு விளங்கியிருக்கிறோம், ஈமான்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கிறோம், இஸ்லாத்தினுடைய வரல் அஞ்சு, ஈமானுடைய வரல் ஆறுன்னு விளங்கியிருக்கிறோம். ஆனால் எஹ்சான் என்றால் அந்த எஹ்சானுடைய நிலையை உணர்த்தக்கூடியது தான் தசவு. அந்த எஹ்சான் என்ற உன்னதமான ஸ்தானத்தை, அது எல்லாவற்றிற்கும் அடிப்படை. என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பேணு உணர்வோடு உள்ள செயல்பாடுதான் எஹ்சான் என்பது. அது பலவிதமான தரஜாத்துகளை, பலவிதமான ஸ்தானங்களை கொண்டது. எல்லாரும் விலாயத்தில் ஒரே ஆட்கள் அல்ல, வலிமார்களில் எல்லாரும் ஒரே தரஜாவில் ஒரே நிலையில் உள்ளவர்கள் அல்ல. சில பேருக்கு வலி அல்லாஹுடைய நேசர் என்று அவங்களுக்கு சில பேருக்கு வலி என்று அவர்களுக்கும் தெரியும், துன்யா உள்ளவர்களுக்கும் தெரியும். சில பேர் அவங்களுடைய வலி விலாயத்தினுடைய நிலையில் அவங்களுக்கே தான் வலியும் தெரியாது, அப்படி இருப்பாங்க. சில பேர் அவங்க விலாயத்தினுடைய உயர்வான ஸ்தானத்தை பெற்றிருப்பார்கள், அவங்க விளங்காது மாத்திரமல்ல மக்களும் விளங்க மாட்டாங்க. பல நிலைகளில் விலாயத்தை உடையவர்கள் இருக்கிறார். உயர்வான அந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதுதான் தசவுஃபினுடைய நோக்கம் என்று சொல்லும் பொழுது அதுதானே குர்ஆன் சொல்கிறது, அதுதான் எஹ்சானுடைய மருத்துவா என்று சொல்கிறது. ஃபிஇலுல் வுஜூஹி அக்மலல் அக்மலல் வுஜூஹ்னு சொல்றார். ஃபிஇலு ஷைஇ அக்மலல் வுஜூஹ் என்று சொல்வார்கள், ஒரு காரியத்தை நிறைவாக செய்வது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், மா அக்ஸருல் ஹஜ்ஜா, எவ்வளவு ஹஜ்ஜாஜிகள், ஹாஜிகள் எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்களாம். ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க பதில் சொன்னாங்களாம், ஒரு ரக்பு கசீர் வல் ஹஜ்ஜாஜ் கலீல், கூட்டம் அதிகம்தான், ஹாஜிகள் கம்மி தான் சொன்னாங்களாம். கூட்டம் அதிகம், எஹ்ராம் உடுத்த கூட்டம் அதிகமே தவிர ஹாஜிகள் குறைவுன்னு சொன்னாங்களாம். லப்பைக் அல்லாஹும்மா லப்பைக்னு சொன்னவங்கள்ட்ட பூரா எல்லாத்திலையும் அல்லாஹு தஆலா அதை கபூல் செய்து கொடுக்கிறானா? லா லப்பைக் வலா சாதே என்று சொல்லப்படக்கூடியதும் இருக்கத்தானே செய்கிறது. எனவே வெளிப்படையான வார்த்தைகளை கொண்டு அல்ல காரியம் தசவுஃப் என்பது.
அது ஆத்மார்த்தமான நிலையை கல்போடு தொடர்புள்ள ஒரு காரியம்தான் தசவுஃப் என்பதனாலே அதை சீராக்குவதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அதற்குத்தான் உலகத்தில் நபிமார்கள் வந்தார்கள். ஒய்யுசக்கீஹிம் குர்ஆன் சொல்கிறது, கல்வை பரிசுத்தப்படுத்துவதுதான் உங்களுடைய லட்சியம். இந்த உலகத்திலே காட்டுமிராண்டிகளாக மனிதர்களிலே நாகரிகமற்றவர்களாக இருந்தவர்களை எல்லாம் யாரை பின்பற்றினாலும் ஹிதாயத் என்ற மகத்தான சோபனத்திற்கு சொந்தக்காரர்களாக கண்ணியமிக்க சஹாபிகளை மாற்றி அமைத்தது என்பது உடைய கல்வி சீரான காரணத்தினால்தான். கல்வை பரிசுத்தப்படுத்தினார்கள், அதை சீராக்கினார்கள். அதற்குண்டான ஒரு நிலைதான் கண்ணியமானவர்களே, இந்த தசவுஃப் என்பதை எல்லா துறைகளை விட உயர்ந்ததாக நாம் சொல்கிறோம். காரணம் அதில் தான் இஹ்சானுடைய மர்த்தபா இருக்கிறது. அதேபோல இந்த தசவுஃப் என்பதுதான் அந்த துறையில்தான் மனிதனுடைய உள்ளத்தின் குறைகளை பற்றி பேசுகிறார்கள். மற்ற எந்த துறையிலையும் நஃப்ஸுகளுடைய நோய் என்ன, அந்த நோய்க்கு நிவாரணம் என்ன, அதை பற்றிலாம் பேச மாட்டாங்க. மனிதனுடைய கல்விலே நஃப்ஸிலே ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன நோய் எல்லாம் வரும், என்னென்ன நோய்கள் எல்லாம் ஏற்படும், அதற்குண்டான மருந்து என்ன, அதை எப்படி சீராக்குவது, பெருமை வந்தால் அதை எப்படி மாறுபடு நிலையிலிருந்து மாறுபடுவது, உதவி ஏற்பட்டால் எப்படி நாம் அதை நீக்கிக் கொள்வது, ஹசது உண்டானால் எப்படி மாற்றிக்கொள்வது, அந்த துறைகளை பற்றி நஃப்ஸினுடைய நோய்களையும் குறைகளையும் அதற்குண்டான நிவாரணங்களையும் பேசக்கூடியதுங்கிறது இந்த துறை தான். அதேபோல மனிதனுடைய கல்வி, இறந்து போன அந்த கல்வை ஹயாத்தாக்கக்கூடியதுங்கிறது ரெண்டு விஷயம்தான் சரதாசனம் சொல்வாங்க. நான் விரிவாக சொல்லவில்லை, ரெண்டு விஷயம்தான். ஒன்று மரணத்தை பற்றி நினைப்பது, அதே போல் அல்லாஹுடைய திக்கர். தசவுஃபில் அல்லி கிசாரும் என் திக்கர் இல்லா, அல்லாஹுவை பற்றி திக்கரம் திக்கரை அதிகமாக செய்யக்கூடிய இடம் என்பது அந்த போதனை என்பது தசவுஃபினுடைய எல்மில் தான். இங்கே தான் அதை சொல்லப்படுகிறது. பெருமக்களே, ரப்பினுடைய திக்கரின் வலிமையை அல்லாமா இப்னுல் கையும் ஜவுசி ரஹமத்துல்லாலே ஒரு கித்தாப் எழுதியிருக்கிறாங்க, ரொம்ப அற்புதமான நூல். திக்ரினால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் கிட்டத்தட்ட 70 பலன்களை ஒவ்வொன்றிற்கும் ஆயத்தோடும் ஹதீஸோடும் சாலிஹின்களுடைய வரலாற்றோடும் தொகுத்து ஒரு நூல், அற்புதமான நூல். அதில் அந்த திக்ருடைய உயர்வை சொல்கிறார்கள். திக்ர் செய்ய 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 கல்பு சுத்தம். லிக்குல்லி ஷைன் சகாலத்துன் வ சகாலத்துல் கல்பி திக்ருல்லாஹ். உலகத்தில் ஒவ்வொரு பொருளிலும் ஏற்படக்கூடிய அழுக்குகளை நீக்குவதற்கு ஒரு வழி இருக்கிறது, துருவுகளை போக்குவதற்கு ஒரு வழி இருக்கிறது. கல்விலேயும் துரு ஏறும் சொன்னாங்க, கல்விலேயும் கரை வரும் சொன்னாங்க, கல்விலேயும் கசடு ஏற்படும் நாயகமே. உலகத்தின் பொருள்களில் ஏற்படக்கூடிய துருவுகளையும் கசடுகளையும் போக்குவதற்கு நாங்கள் வழி தெளிந்திருக்கிறோம், ஆனால் கல்புக்குள்ளே என்னத்தை ஊத்துறது, அதை எதிர்த்து கொண்டு சரி செய்கிறது. அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க, அல்லாஹுடைய திக்கரை கொண்டு அந்த திக்ருல்லாஹுவை அதிகம் வலியுறுத்துவதும் அதை செய்வதற்குண்டான பயிற்சியை சொல்லித்தரக்கூடிய இடமும் தசவுஃபினுடைய அந்த துறைதான். பெருமக்களே, குர்ஆன் பாராட்டி சொல்கிறது, உருல் அல்பா, புத்திசாலிகள் யார். மனிதனுடைய நிலையே மூணு தாங்க, கயாம் குஉத் ஜம்பு, ஒரு பக்கம் ஜாஞ்சு கிடக்கிறது, நிற்கிறது உட்கார்றது ஜாயிறது, மூணு தான் மனிதனுடைய நிலையே. ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீன யதுக்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபி. புத்திசாலிகள் யார் என்று சொன்னால், நின்றாலும் அமர்ந்தாலும் சாய்ந்தாலும் அல்லாஹுவை திக்ர் செய்வார்கள். எல்லா நிலையிலும், மனிதனுடைய எல்லா நிலைகளிலேயும் திக்ர் செய்வதனுடைய அவசியத்தை குர்ஆன் வலியுறுத்துகிறது. எல்லா பண்புகளையும் பற்றி பேசும் குர்ஆன், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி, எல்லா சிபாத்துகளையும் பற்றி சொல்லி வரும்பொழுது வல் தாக்கிரீன் அல்லாஹ கசீரன் வல் தாக்கிராத், அல்லாஹுவை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள் அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பெண்கள். அதை கொண்டுதான் கல்பு சுத்தமாக கண்ணியமிக்கவர்களே. எனவே மனிதனுடைய கல்வை சீர்படுத்துவதற்குண்டான துறையாக தசவுஃப் அமைந்திருக்கிற காரணத்தினால் எல்லா துறைகளை விட இது உயர்ந்தது என்பது மாத்திரமல்ல, மார்க்கத்தின் அடிப்படையான துறை அந்த தசவுஃப் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இல்லாமல் சுஃபியான சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், நீங்கள் ரொம்ப நேரமாக உட்கார்ந்துருக்கிறீங்க, அதனால் நான் ரொம்ப நீட்ட விரும்பலை. எனக்கு ஆசை ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன்தான், ஆனாலும் கூட சூழ்நிலை அனுசரித்து இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வர சீக்கிரம் முடிச்சுக்கிறேன்.
லாமா சுஃபியான சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சாதாரணப்பட்ட ஆள் அல்ல. பள்ளிக்குள்ளே நுழையும் பொழுது 5 அதபுகள் இருக்குது. பள்ளிக்குள்ளே நுழையும் பொழுது பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலது காலை எடுத்து வைக்கணும், அல்லாஹும் அஃப்தஹ்லி அபுவாப ரஹமத்திக்கன்னு சொல்லணும். ஒரு நாள் தங்களுடைய வலது காலை எடுத்து வைப்பதற்கு பதிலாக இடது காலை எடுத்து வச்சுட்டாங்க இமாம் சுஃபியான சௌரி. அசரீரி வந்துருச்சு, சௌர் மாடேன்னு சொல்லி சத்தம் வந்துருச்சு. தன்னுடைய குறையை சுண்ணத்திற்கு மாற்றமான ஒரு சின்ன காரியத்தை நான் செய்யும் பொழுது எனக்கு உணர்த்தப்படக்கூடிய அளவிற்கு என் ரப்பு என்னை வைத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். அதை தன்னுடைய பெயராகவே வைத்துக் கொண்டவர்கள் இமாம் சுஃபியான சௌரி ரஹமத்துல்லாஹி. அந்த இமாம் சுஃபியான சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள சந்திச்சாங்க. சந்தித்து எனக்கு ஏதாவது நசீஹத்து செய்யுங்கன்னு கேட்டாங்களாம். சாலிஹீன்கள் அவர் அப்படித்தான், தான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி சாலிஹீன்களை சந்திக்கும் பொழுது துவா செய்ய சொல்வதும் அவரிடத்திலிருந்து ஏதாவது கேட்பது இருக்கிறதே, இது இவருடைய உயர்ந்த ஸ்தானத்தை காட்டுகிறது. நாம் எல்லாம் தெரிஞ்சிட்டோம் நினைக்க ஆரம்பித்தாலே முடிஞ்சு போச்சு, அதோட கதை முடிஞ்சிருச்சு. அதே போல் சாலிஹீன்களை சந்தித்து அவர்கள் கேட்கிறார், யார் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவருள் வைத்தில் உள்ளவங்க? இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லாஹி சொன்னாங்கன்னா ரலியல்லாஹு அன்ஹு, மூணு உபதேசங்களை செய்கிறேன், மூன்று காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன், பற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இதா தலாஹரத்தின் ஞாம் ஃபாலேக்க பிஷுக்குர், ரப்பின் ஞாமத்துகளை வாழ்க்கையில் உணர்ந்தால் சுக்குர் செய்யுங்கள். சுக்குருங்கிறது இருக்குது ஞானத்தின் சாருன்னு சொல்லுவாங்க. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா ஃபிக்ஹை ஹதீஸில் வருது, மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன், அல்லாஹ் ஒரு மனிதருக்கு ஹைரை நாடினால் மார்க்கத்தில் அவரை ஃபக்கீஹாக ஆக்குகிறான். ஆனால் குர்ஆன் ஹிக்மத்தை பற்றி சொல்லும் பொழுது உமை யூத்தல் ஹிக்மத்தை ஃபக்கது ஊத்திய ஹைரன் கசீரா, யார் ஹிக்மத்து வழங்கப்பட்டாரோ அவர் ஹைரன் கசீரா, அதிகமான ஹைரை வழங்கப்பட்டார் என்று குர்ஆன் சொல். அந்த ஹிக்மத்தை பெற்ற ஞானவான்கள் உலகதாத்தைனா லுக்குமான் அல் ஹிக்மா, ஹதரத் லுக்குமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நாம் ஹிக்மத்தை கொடுத்தோம் அல்லாஹ் சொல்கிறானே, அந்த லுக்குமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஹிக்மத்தை கொடுத்ததனுடைய சாறு, அது கிடைக்க பெற்றதனுடைய சாரத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அனிஷ்குர்லில்லா, எப்பொழுதுமே சுக்குருடைய உள்ளம், சுக்குருடைய உள்ளம் இருந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த ஹிக்மத்தினுடைய வாசலை நமக்கு திறந்து தருகிறான். எப்பொழுதுமே சுக்குர் செய்யக்கூடிய உள்ளம். நம்மை விட கீழ்நிலையிலே உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் நம்மை எவ்வளவு உயர்வாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்று எண்ணக்கூடிய அந்த உயர்வான எண்ணம் இதா தலாஹரத்தின் ஞாம், ரப்பினுடைய ஞாமத்துகளை நீங்கள் உணரும் பொழுது ஃபாலேக்கு பிஷுக்குர், சுக்குர் செய்யுங்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான், பிறவியிலேயே காது கேட்காவிட்டால் வாயும் பேசாமல் ஆயிடுவாங்க, எத்தனை பேரை அல்லாஹ் அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான், எவ்வளவு ஞாமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். இமாம் சுஃபியான் சௌரி ரஹமத்துல்லாஹி இடத்துல ஹதரத் இமாம் ஜாஃபர் சாதிக்கிறதான்னு சொன்னாங்களாம், நீங்கள் எப்பொழுதெல்லாம் நியமத்தை உணர்கிறீர்களோ சுக்குர் செய்யுங்கள். வைதா தலாகரத்தில் துனூபு ஃபஅலை கபி தௌபா, நீங்கள் பாவம் செய்தால் தாமதமில்லாமல் தௌபா செய்து விடுங்கள். இன்னும் நாள் இருக்குது நினைக்க வேண்டியதில்லை, எப்படின்னு தெரியாது. ஒரு பெரிய மேதை ஒரு பெண்ணை காதல் வந்துருச்சு, அது வந்தால் எல்லாம் மறந்து போயிடும். காதல் வந்துருச்சுன்னா ஒன்றும் கேட்காது, ஒன்றும் பார்க்கவும் இயலாது. அந்த பித்து வந்துருச்சுன்னு வைங்களேன், அடிக்கடி பல இடங்களில் சொல்கிறது உண்டுங்க, பேசும்பொழுது நிறைய பேர் சார் உங்கள் பயம் நாங்கள் அதில் கேட்டோம் இதில் கேட்டோங்க, நாங்கள் பயம் செய்வே பயம் வந்துருச்சு. அப்படி நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கைஸ்ன்னு ஒரு பெரிய ஆள் இருந்தார், பெரிய அறிவாளி, லைலா மஜ்னூன் கதை சொல்கிறோம் இல்லையா, அந்த மஜ்னூனுடைய அசல் பெயர் இருக்குது கைஸ், அசல் பெயர் கைஸ், ஆனால் பெரிய அறிவாளி, வெளிரங்கமான அறிவாளியாக இருந்தாலும் இது சுத்தம் இல்லைன்னா படுத்துரும் இல்லையா. கைஸ் ரொம்ப பெரிய அறிவாளி, இமாம் ஹசன் இல்லாமல் காலத்தில் வாழ்ந்தாள். இமாம் ஹசன் இல்லாமல் தரானு சில நேரங்களில் அவற்றை யோசனை கூட கேட்பாங்களாம், இப்படி செய்யலாமான்னு. இவர் நல்ல கெட்டிக்காரர் தான், ஆனால் லைலாவுடைய பித்து, எதை பார்த்தாலும் லைலா லைலா லைலா. அசத்துமார்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு பைத்து படித்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தல்லாஹியா நபியா
தில்காயி குல்நலனா லைலாய மின் குன்னம் லைலா மீனல் பசரி. மான்கள் கூட்டம் துள்ளி ஓடியதான், அதை பார்த்தார் இந்த கைசு. என்ன இப்படி துள்ளி ஓடுது, அழகாக இருக்குதே. அழகுங்கிறது என் லைலாவுக்குள்ளே சொந்தம், அழகுங்கிறது என் லைலாவுக்குள்ளே சொந்தம். அப்படியானால் என் லைலா உங்கள் கூட்டத்தை சார்ந்தவளா அப்படின்னு கேட்டானா அந்த பித்து. அவ்வளோ விவரமான ஆள், ஆனால் கவனம் பூரா லைலாவுடைய விஷயத்தில். இமாம் ஹசன் அலி அல்லாஹு தாலான் ஒரு தடவை தனக்கு வந்த ஆட்சி பொறுப்பை சமூகத்தில் பிளவு ஏற்படக்கூடாது, அது எல்லாத்தை விட பெரிய அபாயம் என்பதனாலே தனக்கு வந்த பொறுப்பை அதற்கு மாவியார் அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சாங்க. அல்லாஹுடைய ஹபீபோடு சொல்லுவாங்க, புகாரில் ஹதீஸ் வருது, இன்ன இப்னி ஹாதா சையீதுன் லஅல்லல்லாஹு அன் யுஸ்லிஹ பிஹி பைன ஃபியத்தைன் அலீமத்தைன். என்னுடைய இந்த பேரப்பிள்ளை பெரிய தலைவர், அல்லாஹு தஆலா அவரை கொண்டு இரண்டு சமூகத்தை அல்லாஹ் ஒன்றுபடுத்துவான்னு சொன்னான். இரண்டு சமூகம் ஒன்றாகுவதற்கு ஒரு காரணமாக இருப்பார். இங்கே ஒரு சின்ன சத்தம் வந்த உடனே எனக்கு கொஞ்சம் அசந்திருச்சு. ஆஹா, இன்னைக்கு கதை முடிஞ்சு போல் தெரியுது. இடையில எழுதிக்க வேண்டியதான், இஷாவோட முடிஞ்சுன்னு நினச்சேன். ஆனால் நம்ம பிள்ளைங்க ஒன்று ரெண்டு பேர் அல்லாஹ் ரசூலுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் விடணும்னு சொன்ன உடனே உடனே அந்த சத்தம் அவங்கிறத நான் பார்த்தேன். சில பேர் அதை இறங்கணுன்னு பார்த்தேன். இப்போ அதனால் அப்படிப்பட்ட உள்ளங்களை கொண்டவர்கள் தான், சின்ன சின்ன விஷயங்களில் மாறுபட்ட கருத்து இருக்கத்தான் செய்யும். ஆனால் அல்லாஹ் ரசூலுக்காகன்னு சொல்லும் பொழுது உடனே அதற்கு தலை சாய்க்கக்கூடிய இந்த பண்பு இருக்கிறதே. அல்லாஹ் ஒருபோதும் நம்மை குறைவாக ஆக்க மாட்டான், ரப்பு ஒருபோதும் நம்மை குறைவாக ஆக்க மாட்டான். அருமையானவர்களே, ஹஜ்ரத் இமாம் ஹசன் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், கைசிட்டு கேட்குறாங்க, இது மாதிரி எனக்கு வந்த பொறுப்பை நான் இதற்கு மாவியார் தான் இடத்துல கொடுக்கணும்னு விரும்புகிறேன். அவர் சொன்னாராம், நீங்கள் மாவியார்ட்ட கொடுக்கறத விட லைலாட்ட கொடுத்தா நல்லதுன்னாராம். அப்போ தான் இமாம் ஹசன் அல்லான்னு சொன்னாங்களாம், இனிமே ஒன்று நான் கைசுன்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு மஜ்னூன் பேர் வச்சாங்க. அர்த்தம் தெரியும் இல்லையா? மஜ்னூன் பைத்தியக்காரன், கொச்ச பாஷையில் சொல்கிறதா இருந்தால் கிறுக்கு பையன் அர்த்தம். அப்படி பேர் வச்சாங்க. ஆனால் அந்த கைசனுடைய பெற்றோர்கள் பார்த்தாங்க, இப்படி பெரிய மனிதனுடைய வாயிலிருந்து ஒரு சொல் வந்துருச்சே, விழுந்துருச்சே, அதனால் இவரை சரிப்படுத்தணும்னு சொல்லி ஹரமு கூட்டு போனாங்களாம். அங்கே வயிறு காபா பிடிச்சி நின்று, நீ துவா செய்ப்பா, முழுத்த சொல்றேன், துவா செய், அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லி துவா ஓதுன்னு. அங்கே நின்று என்ன துவா ஓதுனா தெரியுமா? இலாஹி துபுத்து மின் குல்லில் மாசி. அங்கே நின்று துவா ஓதுனாராம், இலாஹி துபுத்து மின் குல்லில் மாசி வலாக்கின் ஹுப்ப லைலா லா துபு. யா அல்லாஹ், நிறைய பாவம் செய்துட்டேன், எல்லாத்தையும் மன்னிச்சிடு ரப்பே, இந்த லைலா விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கண்டுக்கிறாதே அல்லாட்ட கேட்டான். உண்மையிலே கிறுக்கு போயிருந்தானா இல்லையா? அதனால மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பாவத்தின் நிலைப்பாடுகள் வந்தால் தாமதிக்க கூடாது. இமாம் சுஃபியான சௌரி ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே சொன்னார்கள், அது அவர்களுக்கு சொன்னதல்ல, உலகத்திலே மற்றவர்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய உன்னதமான விஷயம். நியமத்துகளை உணரும் பொழுது சுக்குர் செய்யுங்கள். வாழ்க்கையில் பாவங்கள் ஏதாவது செய்தால் தாமதமில்லாமல் தௌபா செய்து. நாம் ஒன்றும் மலக்குமார்கள் அல்ல, மனிதர்கள் தானே, தாமதமில்லாமல் தௌபா செய்து விட வேண்டும். மூன்றாவது சொன்னாங்க, வைதா தலாகரத்தில் ஹுமூ, மனசில் கொஞ்சம் கவலையாக இருந்தால், பாரமாக இருந்தால், ஒரு மாதிரியாக இருக்குது மனசெல்லாம், ஒரு பாரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால், ஒலா ஹவுல ஒலா கூவத்தை இல்லா பில்லா, வைதா தலாகரத்தில் ஹுமூம் ஃபலை கபிலா ஹவுல ஒலா கூவத்தை இல்லா பில்லா, இதை ஓதுங்கன்னு சொன்னான். மனிதனுடைய வாழ்க்கையில் திக்ருகள் உண்டாக்கக்கூடிய பலாவரன்களை ஒற்ற வரியில் சொல்லி காண்பித்தார். திக்ருகள் என்பது நம்முடைய கல்வை அமைதிப்படுத்தும், கல்விலே நிம்மதியை உண்டாக்கும். மனிதன் அதற்காகத்தான் சுற்றித் திரிகிறான், ஓடுகிறான், உலகமெல்லாம் ஓடுகிறான், நிம்மதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா திக்ரில் அமைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே தசவுஃப் என்ற துறை சாதாரணமான துறை அல்ல, எல்லா துறைகளுக்கும் அடிப்படையானதும். அது சீரானால் எல்லாம் சீராகும், அது கெட்டால் கல்வியில் உயர்ந்திருந்தாலும், பதவியில் உயர்ந்திருந்தாலும், அந்தஸ்தில் உயர்ந்திருந்தாலும், இந்த தசவுஃபினுடைய அந்த ஞான வாழ்க்கையை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த துறையை பற்றி தெரியாமல் இருந்தால், அவர் நிச்சயமாக கீழ்நிலையிலே உள்ளவர் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. மனிதனுடைய கல்வை சீராக்கக்கூடிய, மனிதனுடைய கல்விலே உள்ள குறைபாடுகளை களைந்து அதிலே உள்ள நோய்களை தெரிந்து அதற்கு நிவாரணம் செய்யக்கூடிய, அந்த நோய்களை சரி செய்யக்கூடிய உன்னதமான துறையாக அல்லாஹு தஆலா இந்த தசவுஃபினுடைய துறை வைத்திருக்கிறார்.
அதேபோல் ரப்பை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய புத்திசாலிகள் என்று அல்லாஹ் சொன்னானே, அப்படிப்பட்ட புத்திசாலிகளுடைய அடையாளமாக இந்த தசவுகனுடைய துறையை நமக்கு சாலிகன்கள் ஆக்கி வைத்திருக்கிறார். இந்த திக்ரிலே பல விதமான நிலைகளை சொல்வார். முதலாவது நாவை கொண்டும், அப்புறம் கல்பை கொண்டும் என்று அந்த திக்ரினுடைய வகைகளை சூஃபியாக்கள் சாலிகன்கள் சொல்லித் தருவார்களே. அருமையானவர்களே, எனவே எல்லா துறைகளுக்கும் உன்னதமான ஒரு துறையாக அந்த துறையை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அதிலே நம்முடைய பாதையை, அந்த ராஜபாட்டையை நம்முடைய வாழ்வின் நடைமுறையாக ஆக்கிக் கொள்வது என்பது துன்யா ஆகிராவினுடைய எல்லா வெற்றிக்கும், உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கைக்கும், ஆகிரத்தில் ரப்பின் உயர்வான ஸ்தானத்தை பெறுவதற்கும் அது அடித்தளமானது என்பதை நம்முடைய கல்வில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கூட்டத்தை கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹுக்கு பொருத்தமுள்ள சாலிஹீன்களில் அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் அல்லாஹ் சீராக்கி அருள்வானாக. சத்தமோட்டு ஆமீன் சொல்லுங்களேன். நம்மெல்லாம் ஆமீன் சொல்கிற கூட்டம் தானே. அல்லாஹ் நம்முடைய துஆக்களை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. வாழ்வின் எல்லா விதமான சோதனைகளிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும், நோய் நொடிகளிலிருந்தும், வறுமையிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும், கடன்களிலிருந்தும், கெட்ட மரணங்களிலிருந்தும், விபத்துகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானாக. அவனுக்கு பொருத்தமான நல்ல அமல்களை இஹ்லாஸோடும் பரிசுத்தமான கல்போடும் செய்வதற்குண்டான உயர்ந்த நசீவை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. சுலூக்கிலே நமக்கு முன் சென்ற அந்த சீதேவிகள், அந்த உன்னதமான நன்மக்கள் எந்த பாதையில் நடந்தார்களோ, சிராத் அல்லதீன் அன்அம்த அலைஹிம் என்ற அருள்மறை சொல்லுமே, அப்படிப்பட்ட உன்னதமான ராஜபாட்டையில் நடக்கக்கூடிய உயர்ந்த நசீவை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. எல்லா விதமான பாவங்களின் மீது வெறுப்பையும் அதை விட்டு விலகி வாழக்கூடிய நசீவையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. வயது வந்ததற்கு பின்னால் இன்னும் மனமுடிக்காமல் உள்ள ஆண் பெண் குமரர்களுக்கு அல்லாஹ் பொருத்தமான ஜோடிகளை உரிய காலத்தில் கண்ணியமான இடங்களில் அல்லாஹ் ஏற்படுத்தி அருள் புரிவானாக. மனமுடித்ததற்கு பின்னால் யார் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலிஹான சந்ததிகளை ரப்பு நசீபாக்கி அருள் புரிவானாக. நம்முடைய துஆக்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. பிஹக்கி சையிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் தென்னிந்தியா தமிழ் மாநில ஜமாத்துலமாவினுடைய தலைவர், மேலைப்பாளையம் உஸ்மானிய அரபு கல்லூரியுடைய பேராசிரியர், கண்ணியத்துக்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஃபில் அல்ஹாஜ் பி ஏ ஹாஜா முஈனுத்தீன் பாக்கவி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக நன்றுரை வழங்குவதற்கு நாம் அன்போடு அழைப்பது கல்முனை அகிலு சுன்னத்து வல் ஜமாத் உலமா சபையினுடைய கௌரவ செயலாளர், கணியத்துக்குரிய மௌலவி ஏ எல் நாசர் மன்பை அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத். இந்த நிகழ்வினை மிகச் சிறப்பாக நடாத்தி முடிப்பதற்கு எங்களுக்கு அருள் பாலித்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா, இந்த நிகழ்வு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஆசீர்வாதத்தோடும், நல்லவர்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் இனிதே நிறைவு பெற்றிருக்கின்றன. அல்ஹம்துலில்லா. அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு தலைமை வகித்து இந்த நிகழ்வினை நடாத்தி தந்த ஃபைசல் மதீனா அரபு கலாபுரத்தின் அதிபர், கல்முனை அகிலு சுன்னத்து வல் ஜமாஅத் உலமா சபையின் தலைவர் மௌலவி பி எம் ஏ ஜலீல் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கு எங்களது உலமா சபை சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று இந்த நிகழ்வுக்கு விசேட உரையாக உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி வருகை தந்திருந்த, அதே நேரத்தில் மிக சிறந்த ஒரு தலைப்பை மிக தெளிவாக எந்த சலனங்களும் இல்லாமல் மிக தத்துணிச்சலோடு பறைசாற்றிய, இறைவனுக்கு உருவம் ஒன்று என்ற சமகால தஜிசீம் கோட்பாடும்
தடுமாறும் வஹாபிகளும் என்கின்ற தலைப்பிலே மிக அழகாக தெளிவுபடுத்திய மௌலானா மௌலவி MRM சில்மி நூரி BA ஹொனஸ் MA முகாமையாளர் அழுத்கம ஆசிரியர் வான்மை நிலையம் உப பீடாதிபதி தர்கா நகர் தேசிய கல்வியற் கல்லூரி தலைவர் அஷ்ரபியா அரபு கல்லூரி கெச்சிமலை பேரிவலை அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை கல்முனை அகிலு சுன்னத்துல் ஜமாத் உலமா சபை சார்பாகவும் கல்முனை முஹிடின் சும்மா பெரிய வழிவாசல் மற்றும் நாகூர் ஆண்டை தர்கா ஷரீப் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்விலே இன்னும் ஒரு விசேட உரையினை எங்களுக்கு தந்து அமர்ந்திருக்கக்கூடிய மதுஹபுக்களே மகத்தான பாதை என்கின்ற தலைப்பிலே மிக தெளிவான ஒரு ஆய்வை எங்களுக்கு முன்வைத்த மௌலானா மௌலவி MIM ஃபஸ்லான் ஜசூலி அஷ்ரஃபி யமனி BA பணிப்பாளர் ஜாமியத்துல் ஃபாசியத்து ஷாதுலியா சைனாபெட் பேர்வலை அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்விலே இந்த நிகழ்வுக்கு மிகவும் முக்கியமாக எங்களை வழிகாட்டி எங்களை வழிநடாத்தி செல்கின்ற எங்கள் அன்புக்குரிய செய்யதுனா மஷூர் தங்கள் SM மஷூர் தங்கள் வாப்பா அவர்களுக்கும் எங்களது உலமா சபை மற்றும் கல்முனை பெரிய வழிவாசல் அதே போன்று நாகூராண்டை தர்கா ஷரீப் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வினை முன்னிலை வகித்து மிக சிறப்பாக வழிநடாத்தி தந்த எங்களுடைய மொஹிடின் சும்மா பெரிய பள்ளிவாசலுடைய தலைவரும் அம்பாறை மாவட்ட அனைத்து பள்ளிவாசல் சம்மேளனத்தின் தலைவராகவும் இருக்கக்கூடிய டாக்டர் SMA அசீஸ் சார் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு விசேஷமாக இந்த நிகழ்வுக்கு எல்லோரையும் ஆக்கப்படுத்தக்கூடிய வகையிலே மிக சிறந்த பாடல்களை எங்களுக்கு தந்தார்கள். அந்த வகையிலே டாக்டர் முஃபாரிஸ் சார் அவர்களுக்கும் எங்களது MAM முஃபாரிஸ் சார் MBBS அக்கறை பெற்று அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்வதோடு நீண்ட தூரத்திலிருந்து இலங்கை மண்ணிலே அதிலே கிழக்கின் முகபத்திலே கல்முனை மண்ணுக்கு வருகை தந்து இன்று காலை மிக சிறப்பான ஹுதுபா பேருரையையும் நடாத்தி தந்து அதே போன்று இன்ற மகா நாட்டிலே மிகச்சிறந்த சூபித்துவமே இஸ்லாம் என்கின்ற தலைப்பிலே மிக துல்லியமாக தங்களுடைய பேச்சையும் தங்களுடைய அந்த பண்பையும் வெளிப்படுத்தி காட்டிய எங்கள் அன்புக்குரிய பிரதம அதிதி மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் PA ஹாஜா மொயினுத்தீன் பாக்கவி தலைவர் தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா தென்னிந்தியா பேராசிரியர் உஸ்மானியா அரபு கல்லூரி மேலைப்பாடம் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வுக்கு எங்களது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அம்பாறை மாவட்ட அகலு சுன்னத்துல் ஜமாத் உலமா சபையினர்களுக்கும் புத்திஜீவிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை கூறிக்கொள்வதோடு விசேஷமாக எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகிறந்த அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்வதோடு இந்த நிகழ்வை மிக சிறப்பாக துல்லியமாக ஃபேஸ்புக் வழியினூடாக நேரடி ஒளிபரப்பு செய்து தந்த எங்கள் அன்புக்குரிய வியூகம் தொலைக்காட்சியினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்வதோடு இந்த நிகழ்வை அழகாக தொகுத்து வழங்கிய மௌலவி MSM சலீம் மம்பை அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்வதோடு இந்த நிகழ்வை ஒளி ஒளியினூடாக எங்களுக்கு பிரகடனப்படுத்தி தந்த வெள்ளையன் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை கூறிக்கொள்வதோடு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று முடிவதற்கு எந்த வகையிலெல்லாம் மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும் யாரெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தார்களோ அத்தனைவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை கூறிக்கொள்வதோடு இந்த அகலு சுன்னத்துல் ஜமாத்துடைய பணிகளுக்கு மறைமுகமாகவும் பகிரங்கமாகவும்
தங்களது உதவி ஒத்தாசைகளையும் பொருளாதாரங்களையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தனவந்தர்கள் வர்த்தகர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய உலமா சபை சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்வதோடு, இன்னும் எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசிகள் சார்ந்த நிர்வாகங்கள், அதுபோன்று அமைப்பினர்கள், இன்னும் யாரெல்லாம் இந்த விடயங்களுக்கு பங்களிப்புகள் செய்தார்களோ அத்தனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்வதோடு, குறிப்பாக அகலு சுனத்தோல் ஜமாத் உலமா சபை இந்த நிகழ்வினை நடாத்தி தருவதற்கு உதவியாக இருந்த கல்முனை மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாக சபையினர்களுக்கும், அதேபோன்று நாகூராண்டகை தர்கா ஷரீப் நிர்வாக சபையினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்வதோடு, இந்த நிகழ்வில் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல தவறு இருக்கின்றனோ அதனை நீங்கள் பெருமனம் கொண்டு பொருந்தி ஒவ்வொருவரையும் விழித்து நன்றி கூறியதாக கருதி நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த நன்றியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி அத்தனைவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்வதோடு, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அத்தனை பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்கள் நன்றிக்கு முத்திரை விடுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நன்றி மலர் தூவி விடைபெறுபவர் கல்முனை அகிலு சுன்னத்து வல் ஜமாத் உலமா சபையினுடைய கௌரவ செயலாளர் மௌலவி ஏஎல் நாசர் மன்பை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு, இவ்வளவு நேரமும் பார்த்ததும் கேட்டதும் கல்முனை வஹீதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்கா ஷெரீப் நம்பிக்கையாளர் சபை அனுசரணையின் கல்முனை அகலு சுன்னத்து வல் ஜமாத் உலமா சபையினுடைய ஏற்பாட்டில் இவ்வளவு நேரமும் காத்திரமாக நடந்த நிகழ்ச்சி மாபெரும் அகலு சுன்னத்து வல் ஜமாத் கொள்கை விளக்க எழுச்சி மகாநாடு இனிதே சலமாத்துடன் நிறைவு பெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Ya Rasul Salam Alaikum Ya Rabbi Salam Alaikum Salawatullah Alaikum Ashraqat al-Badru Alayna Ba'da Ba'd Min مثل حسنك ما رأينا قد يا وجه السرور أنت شمس أنت بدر أنت نور فوق نور أنت يكسر Oh, no.
ارحمنا جميعا بجميع صالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على صلى الله عليه.